بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாத்தின் தாரக மந்திரமாக இருக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் ஒரு பகுதியை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு பகுதியை உலகத்திற்கு விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்வதற்காக நாம் திருச்சியில் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம். அந்த கலிமாவின் இன்னொரு பகுதியாக இருக்கிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சென்று இந்த கலிமாவை அதனுடைய முழு அர்த்தத்தோடும் அதனுடைய முழு கருத்தோடும் மக்கள் உள்ளத்திலே பதிய செய்வதற்காக இந்த தலைப்பிலான மாநாட்டை மாவட்டங்கள் தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்வதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரட்டி ஒரு மாநாடு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை விளக்குவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மாநாட்டை ஏன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற மாநாட்டை, அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியிலே ஏன் நடத்த வேண்டும்? நம்ம எல்லாரும் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோமே, நம்பி இருக்கிறோமே, அதை அடிக்கடி உச்சரிக்கிறோமே, குழந்தைகளுக்கு கூட மக்தபுகளிலே சொல்லிக் கொடுக்கிறோமே, அப்படி இருக்கும் பொழுது இதற்காக ஒரு மாநாடு ஏன் என்று சொன்னால், இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது ஒரு சடங்காக, அதனுடைய கருத்தை உள்வாங்காத ஒரு மந்திர சொல்லாகத்தான் இந்த சமுதாயத்தால் கருதப்படுகிறதே தவிர அதனுடைய முழுமையான பொருளை உள்வாங்கி நடத்தப்படவில்லை. அதிகமான மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை புரியவில்லை. அப்ப இதை மக்களுக்கு தெளிவாக விளங்கிவிட்டால் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும். முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள், முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற மோதல்கள், முஸ்லீம்கள் மத்தியில் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகள், முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற தீமைகள், மற்றவர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய பாவங்கள், இது எல்லாமே அடிபட்டு போவதாக இருந்தால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும், அதனுடைய முழு அர்த்தத்தோடு பதிய வேண்டும். இதை சொல்வதற்குத்தான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாடு. இதில் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை, அவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை எல்லாம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த மாநாட்டில் மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்கிற அடிப்படையில் தான்
நம்முடைய பிரச்சாரத்தினுடைய பயணமே துவங்கியது. மனிதர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லாஹ் சொல்வதையும் ரசூல் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பயணமே 80களிலே நாம் துவக்கினோம். இதே நாகூரிலே 1980களிலே நாம் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கடுமையான முறையிலே அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மின் விளக்குகளை கலட்டி வந்து மேடையிலே தாக்குதல் நடத்தினார்கள். 1987 என்று நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் அது அழிந்து விட்டதா, வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த ஏகத்துவத்தை எதிர்த்து களமாடினார்களோ, ஏகத்துவத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்களோ, அடிவதைகள் சித்திரவதைகளுக்கு முஸ்லீம்களை தௌஹீத்வாதிகளை உள்ளாக்கினார்களோ, அங்கு எல்லாமே தாறுமாறாக இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது. எடுத்துக்காட்டு தான் நாகூரில் நடக்கிற இந்த மாநாடு. இது கூட நம்ம ஒரு மாவட்ட மாநாட்டு, மாவட்டம் ரெண்டாக்கி இருக்கிறோம். நாகை என்பது ஒரு மாவட்டம் தான் அரசாங்கத்தில். நாம் என்ன செய்திருக்கிறோம், நாகையை ரெண்டாக பிரித்து அதை ரெண்டு பகுதியாக பிரித்தும் கூட இவ்வளோ பெரிய மக்கள் திரளை பார்க்கிறோம். அது மழை வரும் என்ற அச்சுறுத்தல், புயல் எச்சரிக்கையெல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மக்கள் கட்டுக்கடங்காமல் குழுமி இருக்கிற அளவுக்கு எல்லாம் வளர்த்துருக்கிறான். அப்போ நம்முடைய பிரச்சார பயணமே மனுஷன் சொல்ல கேட்காத, அல்லாஹ் சொல்ல கேளு, மனிதனுடைய கருத்து மார்க்கம் ஆகாது, இந்த அடிப்படையில் தான் துவங்கியது. இப்போ முஸ்லீம்களை, தமிழகத்து முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க மூணு வகையாக இருக்கிறார்கள். ஒரு வகையினர் மனித சொல்லு மார்க்கம் ஆகாது, அல்லாஹ் சொல்வது தான் மார்க்கம், அல்லாஹ்விடமிருந்து பெற்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இப்படி ஒரு சாரார் தமிழக முஸ்லீம்களில் இருக்கிறார்கள். அது தௌஹீத் ஜமாஅத் தான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மனித கருத்துக்கள் தான் மார்க்கம் என்று கருதி கொண்டு அதன்படி செயல்படுகிறார்கள். அதை மறைப்பதற்காக வேண்டி, தங்களுடைய கருத்து தான் மார்க்கம் என்பதை மறைப்பதற்காக வேண்டி பெரியார்கள், மகான்கள், சஹாபாக்கள், இமாம்கள் அவங்கள பின்பற்றணும் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அவங்க மனிதர்கள் சொன்னதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மூணாவது ஒரு சாரார் பாமர மக்கள். அவர்களுக்கு எதுவுமே புரியாது. அவர்கள் மனித கருத்துக்களை இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவங்க குரானைத்தான் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த மூணாவது சாரார் யார் என்று சொன்னால், மனித கருத்துக்களை மார்க்கமாக ஆக்குவார்கள், அது அவர்களுக்கு விளங்குவதில்லை. நம்முடைய ஹசரத் அவர்கள், நம்முடைய மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது குரானில் உள்ளதைத்தான் அவர் சொல்லுவார், நபிகள் சொன்னதைத்தான் சொல்லுவார், நமக்கு குரானும் தெரியாது நபியும் தெரியாது, அதனால் அவர் சொல்கிறதை கேட்போம் என்று சொல்லி குரானை, மனித கருத்தை நபியின் கருத்தாக நினைத்து பின்பற்றக்கூடியவர்கள் இவங்க பொதுமக்கள். அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மனுஷ கருத்தை பின்பற்றவங்க தயாராக இல்லை. இந்த அஜர்த்தமார்கள், மார்க்க அறிஞர்கள், மதத்தின் தலைவர்கள் என்று நடமாடக்கூடியவர்கள் சரியாக சொல்லுவாங்க என்று நினைத்து கொண்டு அவங்க சொல்லுகிற மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உண்மையில் பார்த்தீர்களே ஆனால் சண்டை மக்களுக்கு நமக்கு எந்த விதமான மோதலும் கிடையாது. அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள், தெளிவுபடுத்த வேண்டும். யாரோடு மோதல், மௌலானாக்கள், அஜர்த்தமார்கள், ஷேகுமார்கள், பல சமுதாய மார்க்க இயக்கங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் நினைப்பதையெல்லாம் மார்க்கமாக மக்களிடத்தை சொல்லி நம்ம சொன்னதை மார்க்கம்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த பெரியார் சொன்னாரு, இந்த பெரியார் சொன்னார் என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம சமூகத்தில் மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் சாதாரண மக்கள், குர்ஆன் ஹதீஸ் நமக்கு விளங்க முடியாது. இமாம்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவங்க பெரிய ஞானிகள், பெரிய மேதைகள், பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய ஆய்வாளர்கள், நல்ல நோக்கம் கொண்டவர்கள், ரொம்ப அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவங்க சில சட்டங்களை நமக்கு குர்ஆன் ஹதீஸில் விளங்கி சொல்வார்களே, அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்போ குர்ஆன் ஹதீஸை வேணான்னு சொல்ல ஏழை அடி பின்னிப்படுவாங்க மக்கள்.
எப்படி சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் வேணும், அது நமக்கு விளங்காது. குர்ஆன் ஹதீஸை நமக்கு புரிந்து கொள்ள இயலாது. அது அரபு மொழியில் இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கஷ்டப்பட்டு நம்ம சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு முன்னால் இருக்கிற மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் எல்லாம், அறிஞர் இமாம்கள் எல்லாம் இதை இதை இப்படி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லாமே குர்ஆனில் உள்ளது தான், அது எல்லாமே ஹதீஸில் உள்ளது தான் இப்படின்னு சொல்லி மதுகபுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு சாராக நான் சொன்ன இந்த ரெண்டாவது பிரிவு இருக்குத, அதில் உள்ள ஒரு உட்பிரிவு மதுகபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள். இவர்கள் ரெண்டு தவறு செய்கிறார்கள். ஒரு தவறு என்ன தெரியுமா, இவங்க மதுகப் இமாம்களை இழுக்கிறாங்களே அதுவே பொய். இவங்க மதுகபையும் பின்பற்றவில்லை. இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குர்ஆனில் உள்ளதையும் சொல்ல மாட்டான், நபி சொன்னதையும் சொல்ல மாட்டான். சரி, அபு ஹனிபா, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி என்று நாலு இமாம் நாலு இமாம்ங்கிறான, அதையாவது சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டான். இவன் என்ன நினைக்கிறானோ, இவனுக்கு எதில் வருமானம் வருமோ, எதில் புகழ் வருமோ, எதில் பேர் வருமோ, எதை சொன்னால் மக்கள் விழுந்து விடுவார்களோ, அப்படி சொல்வதை சொல்லிக்கொண்டு அதுக்கு முத்திரை என்ன, இமாம்கள் முத்திரை வந்த மதுகபுகள் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு நான் சில செய்திகளை சொல்கிறேன், இதெல்லாம் மதுகபில் இருக்கான்னு கேளுங்க. இப்போ இமாம்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அஜர்த்துமார்கள்லாம் ஒரு ஆள் இறந்து விட்டார் என்று சொன்னால், மூணாம் பாத்தியா ஓதாத இமாம் இருக்காரா, மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா ஓதாத எந்த அஜர்த்தாவது இருக்காங்களா, இல்லை. இந்த எந்த அஜர்த்தாவது மதுகபில் இல்லைன்னு சொல்லுவார் அவரே, நான் மதுகபுன்னு சொல்லுவார். அப்போ எல்லா அஜர்த்துமார்களும் மதுகபில் இருக்கிறார்கள். அவர் ஹனபியாக இருப்பார் இல்லை ஷாஃபியாக இருப்பார், வேறு நாட்டுக்கு போனால் மாலிகி ஹம்பலியாக இருப்பார். நம்ம நாட்டில் ரெண்டு தான். அப்போ கடற்கரை பகுதியாக இருந்தால் அதிகமாக ஷாஃபியாக இருப்பார்கள், மற்ற பகுதிகளாக இருந்தால் ஹனபியாக இருப்பார்கள். அப்போ நம்ம அஜர்த்துமார்கிட்ட கேட்குறோம், நீங்கள் குர்ஆன் வேணா சரி விட்டுருங்க, ஹதீஸும் வழங்க விட்டுருவோம், இமாம்கள் தானே வேணும். நாலு இமாமில் எந்த இமாமும் மூணாம் பாத்தியா ஓத சொன்னார். அடே, மதுகபை பின்பற்ற இமாமை பின்பற்றணும்னு சொல்லி பில்டப் கொடுத்து மக்களை ஏமாத்துறியே, இது இமாம் சொன்னதா, அபு ஹனீஃபா இமாம் செத்து போன ஆளுக்கு மூணாம் பாத்தியா ஓதுங்க, ஷாஃபி இமாம் நாற்பதாம் பாத்தியா ஓதுங்க, வருஷ பாத்தியா ஓதுங்க சொன்னாங்களா? அப்போ இந்த பாத்தியா என்ற பெயரில் இறந்தவர்களுக்காக செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. நல்லறிஞர்கள் என்று இவர்கள் பாராட்டுகிறார்களே, அவங்களுடைய ஃபத்வாக்களிலும் புத்தகங்களிலும் இல்லை, கூற்றுகளிலும் இல்லை. அப்போ எது, இவன் தன் கருத்தை மார்க்கம் என்று ஏமாத்துக்கிறான். மனித கருத்து மார்க்கமாக எதுக்கு சொல்றோம் என்று கேட்டால், இது இவனுடைய சொந்த கருத்து. இதை மக்களிடத்தில் சொன்னால் காசு கிடைக்கும், இதை மக்களிடத்தில் சொன்னால் இறந்த வீட்டில் அனுதாபம் காட்டுவதற்கு பதிலாக, அந்த துக்கத்தில் பங்கெடுப்பதற்கு பதிலாக அங்கேயும் கைமுட கேட்குறான், எண்ணி பார்க்குறான், காசு வாங்கிட்டு வர்றான். அப்போ இறந்த வீட்டில் ஒரு ஜனாசா துளுவிப்பதற்கு காசு, அதை விட்டு ஆட்டருமாட்டாருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு விருந்து என்ற பெயரில் ஒரு பெரிய சுமத்தி, கணவனை இறந்துட்டு இருந்த மனைவி உட்கார்ந்துருப்பா, அந்த சொத்துக்களை கணவன் சொத்தை வைத்தா இனிமேல் வாழணும், அப்படிப்பட்டவள்கிட்ட போய் நாற்பதாம் பாத்தியாக்கு நாள் ஆட்டாரு. இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க, இது மதுகபில் இல்லை. அப்போ மதுகபிலம் இல்லாத ஒன்றை இவர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஏமாத்துறான்னு விளங்குதா? உங்களை ஏமாற்றுகிறார்கள், இமாம்கள் பெயரை சொல்லி ஏமாத்துகிறார்கள். அப்போ நீங்கள் மதுகபையாவது பின்பற்றுவதாக இருந்தால் மூணாம் பாத்தியா இல்லைன்னு சொல்லணும், மூணாம் பாத்தியா ஒழிக்கணும், ஏழாம் பாத்தியா ஒழிக்கணும். ஒவ்வொரு இறந்தவருக்காக வேண்டி அவரவர் பிள்ளைகள் துவா செய்து கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கென்று கூலிக்கு ஆள் பிடித்து செய்யலாமா? இப்போ ஹனபி மதுகபுடைய புத்தகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனை கூலி கொடுத்து ஓத செய்து, அதற்கென விருந்து செய்து, அதற்கென கூட்டத்தை கூட்டி செய்வது தப்பு என்று இருக்கு. இதில் மதுகபில் இவன் மதுகபை பின்பற்றேன்னு சொல்கிறான், இமாம்களுக்கு இப்போ பில்டப் கொடுப்பாங்க. அபு ஹனிபா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய அறிவு ஆற்றலும் வாங்க, சரி அதில் இருந்துட்டு போகுது, அவங்களுடைய அறிவு ஆற்றலையும் குறை இருக்குது. ரெண்டாவது விஷயம், அப்போ ரெண்டாவது நான் வர்றேன், சரி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிடுவோம். இந்த பில்டப் நீ கொடுத்தாயானால் அவர் சொன்னா தான் செய்யணும். அப்போ அபு ஹனீஃபா மதுகபில் என்ன இருக்குது என்று கேட்டால், இதெல்லாம் பிதாத்து, இது செய்யக்கூடாது. அப்போ செய்யக்கூடாதுன்னு மதுகபு சொல்லுகிறது, மதுகபுடைய காவலர்கள் செய்யுங்கிறாங்க, மதுகபு வேணாங்கிற நாம செய்யக்கூடாதுங்கிறோம். இப்போ விளங்குதா உங்களுக்கு, மதுகபு வேணாங்கிறவங்க குர்ஆனில் இல்லாதனால, ஹதீஸில் இல்லாதனால வேணான்றோம்.
மதகபு வேணுங்கிறவன் என்ன செய்யறான், இமாமும் சொல்லலை ரெண்டாவது வேணான்னு சொல்லணும்ல, விட்டு விடுங்கள் மக்களே, சொல்ல மாட்டான். ஏன், அவன் மார்க்கத்தை இஷ்டத்துக்கு சொல்லுகிறான், மார்க்கத்தை படித்து சொல்லவில்லை. அவன் படித்த புத்தகத்தில் இது கிடையாது. இந்த மார்க்க அறிஞர்கள் எந்த புத்தகத்தை படித்து சனது பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த புத்தகத்தில் இது கிடையாது. சரி, ரபியுல் அவல் மாதம் வந்து விட்டது, அதுக்கு என்ன செய்யறான், சுபஹானம் பொழுது ஓதுறான், அப்புறம் வந்து முஹிதீன் பொழுது ஓதுறான் அடுத்த மாசத்துல, அப்புறம் சாவுல் அமீது பொழுதுன்னு ஓதுறான், இந்த ஊர்ல அடங்கியிருக்காருல்ல அவர் பேர்ல, சாவுல் அமீது பொழுதுன்னு ஓதுறான், ஹசன் ஹுசைன் பொழுதுன்னு ஓதுறான். இப்படி ஏராளமான மூலது கித்தாபுகள் அத்தனையும் வாங்குறாங்க, நாகூர் தான் வந்து வாங்குவாங்க, பல ஊர்களில் கிடைக்காது. அதிசயமான அதிசயமான மூலது கித்தாபுகள்லாம் அங்கே கிடைக்கும். நான் அந்த இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த காலத்தில் ஷிர்கின் கோட்டையாக இருந்த காலத்தில் இங்கே வந்து அந்த புத்தகத்தில் வாங்கிட்டு போவோம் விமர்சிப்பதற்காக வேண்டி, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி அத்தனை வகையான மூலது கித்தாப் வச்சிருக்கிறீர்கள. நான் கேட்குறேன், அந்த சுபஹான மூலது ஓதுன்னு சொல்லி அபு ஹனிபா சொன்னாரா? அல்லா ரசூல் உங்களுக்கு வேணாம், விட்டுருங்க, அல்லா ரசூல் தான் வேணாம் ஒதுக்கிட்டீங்களே, புரியாத அதை விட்டுருவோம். நீங்கள் அபு ஹனிபா மதகபு தானே, ஷாஃபி மதகபு தானே, அப்போ ஷாஃபி மதகபுல சுபஹான மூலது ஓத சொல்லி இருக்குதா, ஹனை மதகபுல இருக்குதா? மாளிகை அம்பளி விட மாதிரி அறவே இருக்காது, வாய்ப்பே இல்லை, இங்கே இல்லை அவங்க. அப்போ சாபி மதப்புடைய எந்த கித்தாப்பில் சுபஹான மௌலுது என்று மௌலுது இருக்கிறது, அது நீங்கள் ஓத வேண்டும், மேக்கட்டு கட்ட வேண்டும், பூக்கள் வைக்க வேண்டும், சாம்பிராணி கொளுத்த வேண்டும், அஜரத்து கூலி கொடுக்க வேண்டும், வகையா சாப்பாடு இதெல்லாம் இருக்குதா? சரி, இதெல்லாம் இல்லாமல் தொலைஞ்சிட்டு போகுது, ஓதலாம்டாது இருக்கா? சுபஹான மௌலுது ஓதுங்க, ரசூலுல்லாஹ் புகழ்வது அதுதான், அதுதான் புகழ வேண்டிய முறை என்று இருக்கா? அப்போ நீ மௌலுது ஓதுறேங்கிற குரானில் இல்லை, ஹதீஸில் இல்லை, நீ யார் வழியில் செல்வதாக சொல்கிறாயோ, யார் வழியில் சொல்வதாக மக்களை ஏமாற்றுகிறாயோ, யார் வழியில் செல்ல வேண்டும் என்று மக்களை அழைக்கிறாயோ, அந்த மதுகபு நூல்களில் இது உண்டா? இது மூழுது, எந்த மூழுதும் கிடையாது, சுபஹான மூழுது கிடையாது, ஹசன் மூழுது கிடையாது, சாகுலம் இது மூழுது கிடையாது. இவர்கள் என்னென்ன மூழுதுகள்லாம் ஓதுகிறார்களோ அதில் எந்த மூழுதும் ஓதுங்கள் என்று ஷாஃபி மதுகபுலையும் கிடையாது, மாலிக் மதுகபுலையும் கிடையாது, ஹனஃபி மதுகபுலையும் கிடையாது, ஹம்பலி மதுகபுலையும் கிடையாது. அப்போ இந்த மதுகபு பின்பற்றணும் மதுகப் பின்பற்றணும் அழைக்கிறார்களே, அது என்னத்துக்கு அழைக்கிறார்கள், மனித சுயநலத்திற்காக உண்டாக்கின கருத்தை நோக்கி அழைக்கிறார்கள். எதுக்கு இதை உண்டாக்கினா, இந்த பாத்தியாக உண்டாக்குறதுக்கு வருமானம், சும்மா வருமானம் வருதில்லை, மேல் வருமானம். எதுக்கு மூலதை உண்டாக்கினா, ரசூலுல்லாஹ் தானே புகழணுங்கிற, சரி வந்து புகழு, புகழ்ந்துட்டு போன்னு சொல்லி பாருங்களேன், அஜரத்தை கூப்பிட்டு அஜரத்து ரபியில் உள்ள வீட்டில் மூழுது ஓதுன்னு நல்ல சிறப்பான ஒரு மூழுதை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் மூழுதோ சொல்லிட்டு அஜரத்து சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க, என்னாவும் மூழுது கூடாதுன்னு வருவார். எல்லாரும் கை மடக்கு கொடுக்காம காணிக்க கொடுக்காம மூழுது ஓச்சல் அனுப்பிவிட்டேன்னு வைங்க, மூழுது நான் கிடையாதுங்க, அதை சும்மா உண்டாக்கிறேங்க அவங்களோ, நாங்கள் வேறு நிர்பந்தத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு வாங்க, ஏன் இதுக்கு தான் ஓதுறது. அதனால தான் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மூழுது, பத்து ரூபா கொடுத்தா அதுக்கு ஒரு மூழுது, ஏழை வீட்டுக்கு ஒரு மூழுது, பணக்கார வீட்டுக்கு ஒரு மூழுது, யார் வீட்டு முறைன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூழுது. இதெல்லாம் எதுக்காக வேண்டி, இதெல்லாம் வருமானத்திற்கு செய்கிற காரியங்களை எல்லாம் மதுகப்புல கூட இல்லாத காரியங்கள்லாம் ஏன் செய்கிறார்கள், மனிதர்கள் அவங்க அவங்க நினைச்சதை மார்க்கமாக்குற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அழகான பேசுக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு தலப்பாவும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டு என்னத்தையா சொன்னால் அரபில் ரெண்டு வார்த்தையை சொன்னால் ஏமாறுற அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு தான் வாயில் வந்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறார்கள். சரிப்பா மதுகப்புங்கிறிய, அதுக்கு நோட்ஸ் கொடுன்னு கேளுங்க, யாராவது கேட்டிங்களா? சுபஹான மௌலுது ஓதலாம் என்பதற்கு நேரடியான வார்த்தையை மதுகப்பு கிதாபில் காட்டுன்னு கேட்டு பாருங்களேன், அதனோடு பேர் வருது. அப்போ இது இது பொய்ன்னு வழங்குறது. அப்போ காசுக்காகத்தான் இது செய்கிறார்கள், வருமானம் வர்றது காரணத்து காசு சாப்பாடு அதான் மெயின் நோக்கமே, வெக்கமே இருக்காது. ரெண்டு கொட்டரா வைப்பாங்க, வைக்க முடியல, ரெண்டு கொட்டரா சேமக்களை கேவலமாக இருக்கும். ஒரு பத்து பேர் உட்கார சபையில் போய் சிலதை ரொம்ப கொடுத்தா வாங்கிக்கிடலாம், சோத்தை ரொம்ப கொடுத்தாங்கன்னா அடுத்தவன் என்ன நினப்பான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிளேட்டை கொடுத்து எனக்கு ரெண்டு பிளேட்டை வச்சா ஐ இப்படி மேயிறானே, இது கௌரவமாக இது அஜரத்துக்கு ரெண்டு கொட்டரா ஆயிடா கேட்க வேணானி, ஏன்னா நானும் மனுஷன் நாடான சாப்பாடுறாமான்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி வந்து சாப்பாட்டுக்கும் பணத்திற்கும் அலையக்கூடியவர்களாக அந்த அவர்களுக்கு நமக்கு தான் பஞ்சாய அவன் தூண்டி விடுறாளுக்கு அவங்க தான் மக்களுக்கு ஒன்று வழங்காது, விலங்கு வைக்கிறோம் அன்சாலில் வழங்குவார்கள்,
இந்த முகமது ரசூலுல்லா மாரோ சுத்து வந்து முடியறதுக்குள்ள இன்னும் சரிபாதி மக்களை இன்ஷா அல்லாஹ் வென்றெடுத்து காட்டுவான். அப்ப இது மதுகபில இல்லை. அதே மாதிரி வந்து இந்த உங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு மூலது கிதாப் போட்டிருக்காங்க, அதுல என்னன்ற அரபு தமிழ்ல உள்ள மூலது கிதாப் நகுசு பாட் நகுசுன்றதுக்கு பேர். அந்த புக்கில் என்ன பொழுது காண்டா ஃபசுலுன் ஃபி பயானி கொடிய நகுசு, தமிழ் அரபி கலந்து போடுவார், கொடிய நகுசு பற்றிய பாடம், கொடிய நகுசு பற்றிய பாடம்னு போட்டுட்டு அதில் என்ன செய்வாங்க, ஒரு ஒடுக்கத்து புதனுக்காக எழுதின பாட்டு அது. என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டால், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகுசு என்றான் குரானில. இந்த ஒடுக்கத்து புதன் இருக்கல சபர் மாதத்தில், ஒடுக்கம்னா கடைசி நடத்தம் லாஸ்ட் நடத்தம், ஒடுக்கத்து புதனா கடைசி புதன். ஆனால் நாலு வியாழக்கிழமை சாக போகிறார் போல தெரியுது, அதனால் கடைசி புதன். அதுக்கு என்ன பேர், ஒடுக்கத்து புதன் பேரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து உலகத்தில் உள்ள அம்புட்டு முசிபத்து இறங்குது. அன்னைக்கு தான் ரசூலுல்லா நோயாய்ப்பட்டாங்க, நோயாய்ப்பட்ட காரணத்தால் முசிபத்து பிடிச்ச ஒரு நாள் ஒடுக்கத்து புதன் நாள். அதுக்கு என்ன செய்யணும், நிறைய பீடை இறங்குற காரணத்தினால் அதற்காக வேண்டி நாங்கள் மாவிலையில் சில எழுத்துக்களை எழுதி தருவோம், தட்டில் எழுதி தருவோம், அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் கரைத்து குடிக்க வேண்டும், குடித்தீர்களேயானால் அது அந்த அந்த முசிபத்தை அடி செல்லிடும். ஏவுகணை அடிக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, அங்கே இந்த முசிபத்து இறங்கினா இங்கே இந்த ஸ்கட்டு போய் என்ன செய்யுங்க, அந்த முசிபத்தை அடி தள்ளுற மாதிரி இந்த மாவிலையில் எழுதக்கூடிய எங்கள் ஊரில் கத்துமாங்க, உங்கள் ரெண்டு பேரும் தெரியல. அப்போ மாவிலையில் இந்த தட்டெல்லாம் எழுதி என்ன செய்வாங்க, அஜர்த்துட்ட நீ போய் வாங்கிட்டு வரணும் ஒடுக்கத்து போதனுக்கு. அதை கொஞ்சம் அதுக்கு மூணு சைஸ் தருவாங்க எங்கள் ஊர்லாம், குடிக்கிறதுக்கு ஒன்று, மேலே துளிச்சிக்கிறதுக்கு ஒன்று, குளிக்கிறதுக்கு ஒன்று. குளிக்கிறது உள்ளது குடத்தில் போட்டு சின்ன மூத்தத்தையும் போட்டு கழுவி அதில் குளிக்கணும், துளிக்கிறது கொஞ்சமாக கலந்து செம்பில் கலந்து எல்லாம் துளிச்சு விடுவாங்க பிள்ளைகள் மேலே. ஒரு அதுக்கு ஸ்பெஷலாக வந்து மூணு சைஸாக தருவார், மூணு ஏமாறு ஒன்று வாங்கிட்டு போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்கான மூணு வாங்கிடணும். இப்படியெல்லாம் செய்தார்களே, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நமக்கு மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாதை பயன்படுத்தி கொண்டவன் சொல்கிறான் குரானில் இருக்குங்கிறான். இந்த பாட்டில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை, இந்த ஒடுக்கத்து புதனை நெடியும் நெடியும் அல்ல நெடியும் நகுசு என்றான் குரானில. நகுசுன பீடை, நெடியோனாகிய அல்லாஹ் வந்து குரானிலேயே ஒடுக்கத்து புதன் பீடைன்னு சொல்லிட்டான். தலையத்தில் ஆட்டினாங்க அப்படி பாரு, என்னடா குரானில் இருக்குங்கிற எந்த வசனத்தில் இருக்கு, குரானில் இருந்த நம்பர் சொல்லணும்ல, அப்போ குரானில் இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லி அப்போ ஒடுக்கத்து புதனை உண்டாக்கி வச்சிருக்கிறானே, இவன் ஏன் இமாம்கள் பேரில் சொல்ல மாட்டான். அப்போ குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிற வார்த்தையே குரானில் கிடையாது, ஒடுக்கத்தை விட்டுதலுங்க. புதன்கு ஜும்மாங்கிற வார்த்தை இருக்கிறது, சனிக்கிழமையெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதன்கிழமைங்கிற வார்த்தையே குரானில் இல்லாத ஒரு கிழமை எது, புதன்கிழமை. அப்போ புதன்கிழமைங்கிற சொல்லே குரானில் இல்லை, இவன் என்ன பண்ணுறான், ஒடுக்கத்து புதன் நல்லா சொல்லிவிட்டான், அதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு மருந்து தர்றோம், அதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த முசிபத்தை நீக்குவதற்குரிய மந்திரத்தை தர்றோம்னு சொல்லி ஏமாத்துறார்கள். இப்போ நான் கேட்குறேன், சரி உனக்கு இது குரானே சொன்ன விடுதல், எந்த மதுகபில் இது செய்யலான் இருக்குது, எந்த மதுகபில் ஷாஃபி இமாம் சொன்னாரா இந்த மாதிரி ஒடுக்கத்து புதன் ஒன்று இருக்கிறது, அதில் இந்த மாதிரி இலையில தட்டில் எழுதி கரைச்சி குடிங்க அப்படின்னு சொன்னாரா, இல்லை. ஹனஃபி இமாம் சொன்னாரா, இல்லை. அப்புறம் என்ன மதுகபுங்கிற, நீ குரான் வச்சு இல்லைங்கிற, ஒன்று ஷாஃபினா ஷாஃபி கிதாபில் காட்டு, ஹனஃபின்னா அபு ஹனிஃபா இமாம் சொன்னதை காட்டு, அவங்களும் சொல்லலை. அப்போ குரான்லையும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை, இவன் பாட்டுக்கு என்ன தேவை எழுதி கொடுத்து கரைச்சி குடிக்கிறான், நீங்கள் ரெடினா என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் நீங்கள் சொல்கிற மதுகபிலையாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா, கேள்வி கேட்டீங்களா, உறுதிப்படுத்தினீங்களா? அப்போ அந்த அளவுக்கு மதுகபில வந்து வசதி ஏன்னு கேட்டால், குரான் அது சொன்னேன்னு வைங்களேன், அது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் குரானில் இருக்குன்னு சொன்னு வைங்களேன், இறங்கும்போது நீ கேட்டுருங்க எந்த ஆயத்துன்னு கேட்பீங்க, வணங்குதா எந்த ஹதீஸ்ன்னு கேட்டுருங்க, ஹதீஸு குரான்லாம் வந்து ஈஸியாக எடுத்து உறுதிப்படுத்திடுவாங்க. அதை சொன்ன ஆபத்துங்கிறதுனால மதுகப்புன்னா பத்து பேருக்கு நிறைய கித்தாப் இருக்குது, ஆயிரம் கிதாப் உங்களுக்கு விளங்காது, பேர் கூட தெரியாதுன்றாங்க. மதுகப்பு கித்தாப்பில் ஆதாரம் கேட்டிங்கன்னா அது ஆயிரக்கணக்கான புக்கு ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க, அதான் உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லி தப்பிச்சு கொள்வதற்கு தான் அந்த மதுகப்பையை தவிர கிடையாது. எல்லாம் வருமானம் செய்கிற அம்புட்டுமே வருமானம். நீங்கள் பள்ளியாசலுக்கு போகிறீங்க, போய் ஜமாத் தொழுகையில் தொழுவீங்க, தொழுத உடனே சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்வார், அஜர்த்து துவா ஓதுவார். பின்னாடி உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, ஆமீன் ஆமீன்பாங்க. சலாம் கொடுத்த உடனே இந்த ஆமீன் எல்லா இடத்துலையும் இருக்குது, தொழுகைக்கு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த வணக்கத்தில் சேர்த்துட்டாங்க என்பதற்காக சொல்ல வர்றேன், மற்ற எல்லாத்துலேயும் இந்த ஆமீன்கிற விளையாட்டு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ தொழுது முடித்த உடனே என்ன செய்யணும், அஜர்த்து துவா செய்வார், பின்னாடி இருக்கிறவெல்லாம் ஆமீன் ஆமீன்பாங்க.
இது வந்து தப்புன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 23 வருஷம் தொழுதுருக்குறாங்க. எந்த ஒரு பக்தலையாச்சும் சலாம் கொடுத்துட்டு அவங்க துவா ஓதி மீதி உள்ளவங்களை ஆமின்னு சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் காட்டுப்பா, நாங்களும் செய்கிறோம். ரசூல்லா செஞ்சதாக ஒரே ஒரு ஹதீஸனை எடுத்து காட்டினால் நாங்களும் அந்த கூட்டு துவாவை ஓதுகிறோம், எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறோம். இல்லை, ரசூல்லா சொல்லலை, அல்லாட்டையும் இல்லை, அல்லாவும் சொல்லலை, ரசூல் சொல்லாசலும் சொல்லவில்லை. அப்போ இந்த கூட்டு துவா ஒன்று உண்டாக்கியிருக்கிறாங்க. சரி, அப்போனா நீ மதுகப்பு மதுகப்புங்கிற அதில் வச்சிருக்கணும்ல, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. மதுகப்பிள்ளையாவது இந்த மாதிரி சலாம் கொடுத்த பிறகு இமாம் வந்து துவா ஓத பின்னாடி உள்ளவங்கள்லாம் ஆமின் சொல்லுங்கன்னு இருக்குதா? இல்லை. எப்படி இருக்கிறது? ஓய் தன்கலி குதுவத்துல் இமாமி குதுவத்துல் மாமூமி இப்போ சலாமில் இமாம். இமாம் இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாரோ அதோட இமாமுக்கு இவனுக்கு உள்ள தொடர் முடிந்து விட்டதுன்னு இருக்குது. எதில் இருக்குது? மதகபு கித்தாப்பில். மதகபு கித்தாப் என்ன சொல்லுதுன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்குறாரு, அது வரைக்கும் தான் அவர் இமாமு. சலாம் கொடுத்தவனை திக்ரு செய்வான், திக்ரு செய்ய ஓதுறோம், ஓது கூட தொழுகிறவன், தொழுகு துவா செய்கிறவன், துவா செய்ய அவருக்கு ஒன்றும் டச்சு கிடையாது, பிரிஞ்சாச்சு. சலாம் கொடுக்குற வரைக்கும் தான் குனியும் போது குனியுவோம், நிமிரும் போது நிமிருவோம், அத்தகையத்தில் இருக்கும்போது இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னவுடனே அவர் இமாம் இல்லை, நீ மாமும் இல்லை, முடிஞ்சு வச்சுக்கிற நம்ம தனி அவர் தனி. இப்போ என்ன தலா இந்த துவா ஓதியங்களை இணைக்கிறேங்கிற உனக்கு என்ன என்ன சம்பந்தம் இருக்குது அதோட? அப்போ இப்படி வந்து நான் சொல்லவில்லை, மதுகபு கித்தாபில் இருக்கிறது, மதுகபு கித்தாபில் இருக்கிறது. சலாம் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதனால ரசூல் சல்லா செய்கிறாங்க, தொழுகைக்கு பிறகு ஓதுறதுக்கு எவ்வளோ திக்ரு சொல்லி தந்துருக்குறாங்க. ஒருத்தர் அதை 10 ஓதுவார், ஒருத்தர் 5 ஓதுவார், ஒருத்தர் 4 ஓதுவார், ஒருத்தர் என்ன செய்வார், தொழுது முடிச்சோன்னா 2.5 சுண்ண தொழுது வேகமாக போகிறதுக்கு இருப்பார், பஸ்ஸை பிடிக்கிறவர் இருப்பார். நீ என்ன செலாம் கொடுத்து அமுட்டு போகிற இல்லை இறுக்கி பிடிச்சி வைக்கிற? நீ விரும்புனது அத்தனை பேர் மேலே திணிக்க நீ யாருன? நீ விரும்பியது எங்கள் மீதெல்லாம் திணிக்க நீ யாரு? அல்லாஹ் சொன்னால் ரசூல் சொன்னால் நாங்கள் கட்டுப்பட்டு போயிடுவோம் இமாம்னு சொல்லி. இது இமாமுக்கு சொன்ன விதிக்கு வெளியே உள்ள காரியமாக இருப்பதால் இதை நீ செய்யும் போது எங்களை எப்படி இதில் இணைக்குவே அப்படியெல்லாம் கேட்குறது. குர்ஆன் ஹதீஸில் கேட்டோம், மதுகப்புன்னு சொல்கிறோமே மதுகப்புலே இதுக்கு ஆதாரம் காட்டணுமா இல்லையா? தேவபந்தர் ஒரு மதரசா இருக்கிறது, அதான் உலகத்திலே மதுகபுவாதிகளுக்கு பெரிய மதரசா தேவபந்தரா, இந்தியாவில் தான் இருக்குது, ஊப்பியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அந்த மதரசா தான் உலகத்தில் உள்ள மதுகபுவாதிகளுக்கெல்லாம் பெரிய மதரசா. வேறு எந்த நாட்டிலையும் இப்போ மதுகப்பு மதரசா அவ்வளோ பெரிய மதரசா கிடையாது. 2000-3000 பேர் படிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மதரசா. அப்போ அந்த மதரசாவில் தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவா ஓதலாமான்னு பார்த்தா கேட்குறாங்க. அது இல்லை, பிதத்து ஓதக்கூடாதுங்கிறது. அது மதுகப்பு மதரசா, மதுகப்பு யூனிவர்சிட்டி, மதுகப்புக்கு அது அத்தாரிட்டி. அந்த மதுகப்பு மதரசாவில் இந்த பத்தவா தர்றாங்க, இது மதுகப்பில் இல்லை, மதுகப்பு புக்கில் கிடையாது. அதனால இந்த கூட்டுத்துவா சலாம் கொடுத்தவுடனே நம்ம எல்லாம் சேர்த்து அவர் துவா ஓதுறாருல, அது இல்லைன்னு இருக்கு. இதையும் அத்தனை அஜரத்தும் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இதனால நீங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்ய கற்றுக்கொண்டீர்களேயானால் அவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார். என்ன ஐடியா பண்ணாங்க, செத்து போனாலும் பாத்தியாவை நம்ம தான் போகணும், கருமாதிக்கு நம்ம தான் போகணும், களியாவது நம்ம தான் போகணும் அப்படின்னு உண்டாக்கி வச்சுருக்கும் பொழுது தொழுது நீ சலா நீ துவா செஞ்சிக்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் என்னவாகிறேன், தெளிவு பிறந்துடும். அப்போ நம்ம வாப்பாக்க நம்மளே செஞ்சுட்டு போயிடுவோம். நம்ம சலாம் கொடுத்து விட்டு நம்ம நமக்கு துவா செய்த மாதிரி என்ன செய்வோம், வாப்பாவுக்கு துவா செய்வோம், அம்மாவுக்கு துவா செய்வோம், சொந்தக்காரங்களுக்கு துவா செய்வோம், நம்மளே செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான், அல்லாட்டம் உனக்கெல்லாம் கேட்க தெரியாது, நான் தான் கேட்பேன். சலாம் கொடுத்தோட முடிஞ்சிடல கதை, அல்லாவிடத்தில் கையேந்துடும் உனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன் நீ ஆமா போடு. அப்போ நான் தான் உனக்காக ஓத முடியுமே தவிர உனக்காக நீ ஓத முடியாது அப்படிங்கிறதுனால. அதனால தான் இந்த பாத்தியெல்லாம் போன வந்தது காரணமே, எதை ஐடியா பண்ணி உண்டாக்குனாங்க தெரியுது அந்த இதெல்லாம். அப்போ வீடுகளில் போய் கல்யாணம்னு ஆச்சரத்தை கூப்பிடு, சட்டியை வச்சு ஆச்சரத்தை கூட பொட்டி வச்சு ஆச்சரத்தை கூட சட்டியை தீக்கி அடுப்பில் ஏற்றினா அதுக்காக பாத்தியாமாங்க. எதுக்கு இந்த பந்தக்காலம் உண்டுவான் அச்சரத்து வாங்க, மாப்பிள்ளைக்கு தொப்பித்தி தலையில் வைங்கால் பாத்தியா, அப்போ எதுக்கு எடுத்தாலும் பாத்தியான்னு ஒரு துவா ஓதிட்டு போகிறானே எதுக்கு? அப்போ அந்த தொழுகையில் கொடுக்குற பயிற்சி, வெள்ளிக்கிழமை போகிறீங்களா, டெய்லி போகட்டாலும் வெள்ளிக்கிழமை போகிறீங்களா, வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்களா, அப்போ அவர் துவாவை ஆமியங்கிறீங்களா, மனசில் பதிஞ்சிடும். இறைவன்ட்ட நம்ம நெருங்க முடியாது, இறைவன்ட்ட நம்ம கேட்க முடியாது, அஜர்த்து இருந்தால் கேட்பார் இல்லாட்டி நம்ம போயிட்டுருக்க வேண்டிய தொழுகிறது தான் நம்ம வேலை அப்படின்னு மனசில் பதிஞ்சு பதிஞ்சு டெய்லி திரும்ப 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 அதை போதர்சனை ஒன்று என்னாச்சு,
அப்பனுக்கு துவா செய்ய மாட்டேங்கிறான். அஜர்த்து எங்கள் அத்தா யாரும் துவா செய்யுங்க ஏன்டா, அவருக்கு அவர் செய்கிற துவா வந்து துவாவாக இருக்குமா? நான் கேட்குறேன், ஏன் தகப்பனார் இறந்து போயிட்டாருனா நான் துவா செஞ்சு அப்படி செய்வேன், உள்ளத்துலேருந்து செய்வேன், மனம் முருகி செய்வேன், அல்லாட்ட கெஞ்சி எப்படி செய்யணும் அந்த மாதிரி முறையில் நான் செய்வேன். அப்போ நான் என் தகப்பனு துவா செய்கிறக்கா வேண்டி 200 தரம் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன். அவன் என்ன செய்வான், 200 தானே செய்வான், கொடுக்குற சாமான் அது தான் செய்யணும். அதை ஏழைக்கு ஒன்று பணக்காரன்னு ஒன்று செய்கிறானா இல்லையா? இந்த அஜர்த்துமாறு செய்கிற இறந்தவர்களுக்கு செய்கிற துவாவுலையே 40 பாத்தியா எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கா இல்லை? அப்போ வசதியான வீட்டுக்கு போனால் நீட்டி நிமித்தி பெரிய துவா, ஏழை வீட்டுக்கு போனால் சின்ன துவா, இதை வந்து அல்ல ஏற்றுக்குருவானா? அப்போ ஒரு பேர் வைக்க போகிறீங்க நீங்கள், அல்லாட்ட துவா செஞ்சா எல்லாம் என் பிள்ளைக்கு வந்து இந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு சொன்னால் அது உள்ளத்துலேருந்து வரும். நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்கிறதுங்கிறது அது பவர்ஃபுல்லான துவா, அதுதான் துவாவே. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னமா எத்த கப்பலும் உலகம் என்ன முத்தகின், அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கிறதா இருந்தால் தக்குவா உள்ளவர்கள் இருந்து ஏற்றுக்கொள்வான், இறையச்சம் இருக்க வேண்டும். அப்போ இறையச்சம் யாருக்கு இருக்கு? தகப்பனுக்கு மகன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், மகனுக்கு தகப்பன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துவா செய்தால் அதில் இறையச்சம் இருக்கும், அப்போ சொந்த பந்தங்களுக்கு துவா செய்தால் இறையச்சம் இருக்கும். யார் இவருன்னு தெரியாத ஒருத்தனை கூட்டிக்கொண்டு வந்து காசை கொடுத்து செய்யின்னா அதில் என்ன இறையச்சம் இருக்கும்? பிஸ்னஸ் தான் இருக்கும், அதில் தொழில் தான் இருக்குமே தவிர அதில் எப்படி இறையச்சம் இருக்கும், அது எப்படி துவாவாகும்? அப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து அல்லாட்ட கேட்க தெரியாது ஆக்கி அதுக்கு தான் தர்காவுக்கு போனது, அது ஒரு காரணம். இல்லை தர்காவுக்கு போனது காரணம், நம்ம மக்கள்லாம் தர்காவுக்கு ஒரு காலம் போனச்சுலங்க, அதெல்லாம் எதனால? அல்லாஹ்வுல அஜர்த்துக்கு, மக்களுக்கு அவுளியா. அஜர்த்து யாருக்கு? அல்லாஹ் யாருக்கு? அஜர்த்து அல்லாட்ட கேட்பார், நம்ம கேட்க முடியாது. நம்ம எங்கே போகிறது? அவன் யோசிச்சான், அஜர்த்து பள்ளியாசம் போனால் கேட்க விட மாட்டேங்கிறாரு, இங்கே என்ன யார் வேணாலும் கேட்டு போகலாம், என்ன வேணாலும் நெத்தியை வச்சு கூட தேய்க்கலாம் கேள்றான்ட்டாங்க. அப்போ அதனால தானே இந்த மாதிரி தர்காவில் போய் கேட்குறது, அஜர்த்த குட்டி எல்லாத்தையும் செய்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் அடித்தளம் எதுன்னு கேட்டால் உனக்கு துவா செய்ய தெரியாதுன்னு போட்ட மந்திரம். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டால், இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை வந்து நம்ம அவங்க துவா இவ்வளோ பவரான துவா. இப்போ நம்ம ஒரு அஜர்த்தாக இருந்து நம்ம கேட்குற துவாவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கேட்குற துவா எப்படி, அது இஹ்லாஸான துவா தானே? அப்படி இருந்தும் கூட உங்களுக்காக நான் துவா செய்வேன்னு சொல்லலை. தொழுகைக்கு பிறகு இதை ஓத மறக்காதே, அதை ஓத மறக்காதே, இந்த திக்ர் செய்ய மறக்காத என்று சொல்லிக் கொடுத்தார்களே தவிர உனக்கு நான் ஓதுவேன் சும்மா ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த துவா ஓதுறாங்கள மதுகபிளையும் குரானில் இல்லாத ஹதீஸ்லையும் இல்லாத மதுகபிளையும் இல்லாத மனித கருத்தை சம்பாதிப்பதற்காக மார்க்கம் ஆக்கியிருக்கிறாங்களே இவங்க ஓதுகிற துவாவில் அஜர்த்து என்ன கேட்பார், அவருக்கு எது நல்லதுன்னு படித்து அதனை கேட்பார், அவருக்கு நல்லது உங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும்ல. சில விஷயங்கள் சிலருக்கு நல்லதாக இருக்கும், சிலருக்கு கெட்டதாக இருக்கும். ஒரு உப்பு வியாபாரி இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு மழை பெய்யறது கெட்டது, ஏன் மழை பெஞ்சால் சாக்கு தான் மிஞ்சும், சைக்கிளில் உப்பு உப்பு ஊற்றிக்கிட்டு போகிறான், உப்பு ஊற்றிக்கிட்டு போகிறான், மழை பெஞ்சிருச்சு மழையிலெல்லாம் கரைஞ்சி போயிடும், அவனுக்கு என்ன, யாரெல்லாம் இன்றைக்கி நான் உப்பு வைக்க போகிறேன் மழை பெய்யக்கூடாது அப்படின்ற அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருக்கு தேவை, ஒரு விவசாயி இருக்கிறான் அவனுக்கு என்னது, வயல் காஞ்சி போய் கிடக்கும், இறைவாக எனக்கு மழை வேணும்பா. இந்த அஜர்த்து உப்பு வியாபாரியாக இருந்தான்னு வைங்க, அஜர் சொந்தக்காரன் எவனாச்சும் அவர் என்ன செய்வார், யாரெல்லாம் மழை வேணாம்பாரு இவன், ஆமாம்மா யார் யாருக்கு மழை வேணுமோ அவன் ஆமான்னு கேட்பான். அஜர்த்துக்கு வத வதன்னு 10 பிள்ளை, யாரெல்லாம் இனிமே எனக்கு பிள்ளையே தராத, ஏன் ஏற்கனவே 10 போச்சுல இனிமே எனக்கு வேணாம் நினைக்கிறாரு, யாரெல்லாம் இனிமே எனக்கு 10 போது நிறுத்திக்கேன்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். வை அரபியில் உனக்கு அரபி தெரியாது, நீ நான் ஆமீன்பு, உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும், பிள்ளை வேணும்னு நினப்பேன், அவர் பிள்ளை வேணான்னு கேட்பார், நீ என்ன செய்ய ஆமீன்கிற, எப்படி இது சரியாக வருங்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேவை, என் தேவை வேற உன் தேவை வேற, எனக்கு நீ கேட்க இயலாது உனக்கு நான் கேட்க இயலாது. இப்போ நான் எவ்வளோ தவறுகள் செய்திருப்பேன், என் இறைவன்ட்டு நான் மன்றாடுவேன் ரகசியமாக, அதெல்லாம் கேட்க விட்டீங்களா, சொல்லி தந்தீங்களா? அப்போ துவா என்பது வந்து நம்ம பாவங்களை அல்லாட்ட முறையிடணும், இதை மைக்கு போட்டு முறையிட முடியாது. அல்லாட்ட என்ன செய்யணும், இறைவனுடைய வல்லமையை உணர்ந்து அல்லாஹ் நான் தப்புகள் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு நல்லவன் ஆகிட்டேன்னு கேட்கணும். அப்போ எனக்கு தேவைகளை எல்லாம் கேட்கும்பொழுது மைக்கு போட்டு கேட்டால் கேள்வி பண்ணுவாங்க, நான் ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், யாரெல்லாம் என்னை பெரிய கோடீஸ்வரனாக்கு சிரிப்பாங்க, அப்படி வரும் கோடீஸ்வரனாக்குமா உங்கள் சாப்பாடுக்கு வழியில் கோடீஸ்வரன் இப்படி கேட்பீங்களா இல்லையா, என் இறைவன் இப்படி சொல்ல மாட்டான், என் இறைவன்ட்ட நான் ரகசியமாக கேட்டால் என் அடியானை பார்த்தாயா, கோடியோ கோடி கேட்குறான், அவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், என்னுடைய வல்லமையை நம்பி இருக்கிறான், என்னுடைய கருணை நம்பி இருக்கிறான், நான் நினைத்தால் அவனை கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்று நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு என் இறைவன் அதை சந்தோஷப்படுவானே, எந்த துவா நல்லது?
அப்ப அந்த துவாக்கள் வந்து அவரவர்கள் அல்லாவிடத்துல கேட்பதுதான் துவாவே தவிர எந்த பாஷை அரபியில் கேட்க அவசியம் கிடையாது. அது ஒரு தப்பா நினைக்கிறாங்க துவாக்கள், நமக்கு அரபி தெரியாத, அல்லாவுக்கு தமிழ் தெரியாதோ? அட உனக்கு அரபி தெரியாதீனடா, உன் இறைவனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா, எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாதா? அப்ப உனக்கு அரபி நமக்கு தெரியாமல் இருந்தால் இறைவனுக்கு தமிழ் தெரிந்து விளங்கிருங்க. எல்லா மொழிகளுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்புனானே அவங்களாம் அந்தந்த மொழியில கேட்டிருப்பாங்க, அரபிலையா கேட்டாங்க? ரசூலில் அரபு நாட்டுக்கு அனுப்பப்பட்டதுனால அரபியில் எல்லாம் சொன்னானே தவிர அரபியில் மட்டும்தான் கேட்கணுமா, மற்ற பாஷையில் கேட்க முடியும்? அப்படி எல்லாம் அநீதி இழைப்பானா, அப்படி பாரபட்சம் காட்டுவான் அரபிகள்லாம், அவனாக தாய்மொழியில் கேட்குறது நம்மளாம் கேட்க முடியாமல் சந்தியில் விடுறது, இது இறைவன்ற நீதியாயுது. அப்போ நம்ம தாய்மொழியில் கேட்கணும், அரபியில் ரசூலில் கற்றுத்தந்த துவாக்கள் அரபியில் கேளுங்க. சில துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை கேளுங்க, அரபியிலே கேளுங்க. அது போக பிள்ளை வேணுமா, செல்வம் வேணுமா, நோய் நோட்டு நீங்கணுமா, சந்தோஷம் வேணுமா, கவலை போகணுமா, மறுமையில் சொர்க்கத்துக்கு, எல்லாத்தையும் நீ துவம் பாசையில் கேளு, உள்ளத்துலேருந்து கேளு, உருகி கேளு, அழுது கேளு, எல்லாம் உணர்ந்து கேளு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே தப்பு செஞ்சுட்டு இருப்பானா, லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி அளித்து விட்டோம், இல்லம் தஹ்வீர்ல நான் தரகம் நான் எங்களுக்கு மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நக்கூனிடமில் ஹாசிரின், நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அப்படி அழுது புலம்பி கேட்ட பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி வந்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உனக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உண்டாக்குனியில் எந்த கருத்து இது? அல்லாவுடைய கருத்தா, ரசூலுடைய கருத்தா, உங்கள் மதகு இமாமுடைய கருத்துமா? அதுவும் இல்லை. அப்போ இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொள்வது சும்மா செய்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு, வாயில் வந்தது போலாம் மார்க்கம் சொல்லி விட்டுருவாங்க. மேராஜில் நோன்பு வைங்கிறான், ஒவ்வொரு பள்ளியிலையும் மேராஜ் கந்திரின்னு கொண்டாடுறான், சீரியல் லைட்லாம் போடுறான், சிறப்பு பயான்லாம் வைக்கிறான், விட்டிய விட்டிய உட்காந்து லைட்டை போட்டுட்டு அது என்ன செய்கிறான், ஒரு இரவு ஹயாத் தாக்குறாங்களாம், போய் என்ன செய்கிறான், இரவு ஹயாத் தாக்குறோங்கிற பேரில் லைட்டை போட்டு என்ன செய்கிறான், பிரியாணி ஆக்கி தின்னுட்டு இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் பள்ளிவாசலில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் காட்டு, குர்ஆன்லேருந்து காட்ட வேணாம், அது ஒன்றை உனக்கு பிடிக்காது, ஹதீஸ்லேருந்து காட்ட வேணாம், உன் மதுகப்பில் காட்டிதெல்லாம் சாபி மதுகப்பில் எப்படி செய்யலான்ருக்கா, அனுப்பி மதுகப்பில் இருக்கா? இந்த மாதிரி நீ ஓதக்கூடிய மேராஜுக்கு கொண்டாட்டம், மேராஜுக்கு நோன்பு, மேராஜுக்கு தொழுகை, மேராஜுக்கு பள்ளிவாசல் அலங்கரித்தது, இதெல்லாம் எந்த மதுகப்பில் இருக்கிறது? மதுகு பேர்வையில் உள்ள அஜர்த்துமார்களுடைய பயானில் இருக்கே தவிர மதுகப்புடைய இமாம்களுடைய கூற்றில் இல்லை, அவங்களுடைய ஃபத்வாவில் இல்லை. அதையாவது பின்பற்றி தொடங்கலண்டா மதுகப்பையாவது, மதுகப்பில் இது இல்லையே. அவன் என்ன செஞ்சுருக்கணும் மக்களுக்கு, எங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, எங்கள் அப்பன் பாட்டன் தப்பு, குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ் இல்லை, மதுகப்பில் இல்லை, விட்டுருங்க. அப்படி தானே சொல்லணும், பராத்தி இரவு இவனாக உண்டாகிட்டான், பராத்தி இரவுன்னு எந்த எந்த குரானில் இருக்குது, எந்த ஹதீஸில் இருக்குது? இன்னும் சொல்ல போனால் பராத்தி இரவு என்று கொண்டாட்டம் செய்வது அது கேடுகட்ட விதத்து என்று மதபு கிதாபில் இருக்குது. பராத்து கொண்டாட்டம் என்பது விதத்து வழிகேடு என்று சொல்லி மதுகப்புடைய கிதாபுகளில் இருக்கிறது. சாபான் லைலத்துல் நிஸ்வின் சாபான் அடித்து பாரு, சாபான் 15 என்ன நூலாம் செய்கிறார்கள் லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் வந்து கேடுகட்ட ஒழிக்கப்பட வேண்டியது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை பின்பற்றினாங்களா? அப்போ இப்போ என்ன இது சொல்ல வர்றேன்னு கேட்டால், மக்கள் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. இந்த அஜர்த்துமார்கள் ஜிப்பாவையும் தலப்பாவையும் கட்டி கொண்டு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார்கள், அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுகிறார்கள், சட்டப்படி சொல்லவே இல்லை, ஆதாரத்தின்படி சொல்லவே இல்லை, அவங்க இஷ்டப்படி தான் உங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வைப்பதற்கு தான் அந்த மூணு வகையாக இருக்காங்கண்ணா. நீங்கள் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக இருக்கிறீர்கள், பொதுமக்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரன் குர்ஆன் ஹதீஸ் காட்டாமல் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கிறான். மற்ற பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க, தலப்பாக பார்க்குறாங்க, பெரிய தலப்பாக தான் கட்டியிருக்காரு, ஜிப்பாவெல்லாம் பெருசாக தான் இருக்குது, தாடியெல்லாம் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, வயிறு தஞ்சம்லாம் பெருசாக தான் இருக்குன்னா அவருக்கு மரியாதை கூட. இதை தவிர என்ன நீ அஜர்த்துக்கு என்னத்தை பார்த்துப்பிட்டிங்க, அதுலேயும் ஷேக் முரீதுன்னு வந்துச்சு நீங்கள் அது நான் தரஜா கூட. அஜர்த்துமார்களாவது இமாம் பேரை சொல்லிக்கிட்டு போய் சொல்லுவாங்க, ஷேகுன்னு வந்துட்டார் வைங்களேன், அந்த இமாமு கூட சொல்ல தேவையில்லை, அவர் சொன்னாலே கேட்க வேண்டியதான், ஷேக் சொல்லிட்டா கேளு, இது அதை விட கேடு கட்டது. ஷேகுன்னு வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர் பொம்பளை பிள்ளைகளோட தனியாக போய் உட்காந்துருப்பார், என்னடான்னு கேட்டால், நாங்கள் ஷேகு, ஷேகுக்கு புள்ள மாறி மகள் மாறி அது உறவு, நாங்கள் எப்போ ஷேக் ஆகிட்டோமோ உங்களுக்கு உடலுக்கு தந்தை அவர் தகப்பனார், நாங்கள் ஆன்மாவுக்கு தந்தை. எப்படி தனியாக பொம்பளையில் கூட்டிக்கொண்டு தனியாக உட்காந்துக்கிட்டு பையத்து கொடுப்பாங்க, அதுக்கு என்னடான்னு கேட்டால், உன் அப்பா வந்து உடலுக்கு தந்தை தானே, நாங்கள் வந்து ஆன்மாவுக்கு தந்தை, தந்தை மகளுக்கு மத்தியில் ஒன்றாக இருப்பது என்ன தப்பு என்று சொல்லி பெண்களோட சல்லாபிக்கிறவர்கள் எல்லாம் ஷேக் என்று நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லலாம்,
அப்படி வாசலை ஓப்பனாக திறந்து வச்சுருக்குறோம். கட்டுப்பாடு மிக்க ஒரு மார்க்கத்தில், அழகான பேசிக்கை உருவாக்கி தந்திருக்க ஒரு மார்க்கத்தில், எவன் வேண்டு வேணாலும் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது உடைத்து தகர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இதெல்லாம் பொய் மதகபில் இல்லாது. அதுபோக இன்னும் சொல்கிறாங்களா, சும்மா நடத்துகிறாங்கல்ல, சும்மா நடத்துகிற கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. என்ன கண்டிஷன்? இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் தான் ஜும்மா நடத்தணுங்க. ஹனபி மதக பிரகாரம் ஜும்மா நடத்துறதுக்கு என்ன சட்டம் இருக்கணும்? முஸ்லீம் நாட்டில் தான் ஜும்மா நடத்தணும். எந்த நாட்டில் இஸ்லாமிய அரசாங்கம் இல்லையோ, இஸ்லாமிய காலி நீதிபதி இல்லையோ, இஸ்லாமிய ஹுக்குமத்து சட்டம் இல்லையோ, அந்த நாட்டில் ஜும்மா கிடையாது. அப்போ ஏன் ஜும்மா நடத்துகிறனே? உன் மதக பிரகாரம் என்ன செய்யணும்? ஜும்மா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஜும்மாவில் வந்தால் தான் இதை வசூலுக்கு எதாவது பார்க்கலாங்க வர சொல்ல, வேறு என்னதுக்கு? ஏன் சும்மா மதுகப்படி மதுகப்படி சும்மா கிடையாது. அரபு நாட்டிலாம் சும்மா நடத்தலாம், இந்தியாவில் சும்மா நடத்தவும் முடியாது ஹனபி மதுகப்பில். ஏன்? இஸ்லாமிய அரசு இருந்தால்தான் சும்மா நடத்த வேண்டும், அரசு இல்லாவிட்டால் கிடையாது. இஸ்லாமிய அரசு இருந்தால் கூட பெரிய பெரிய ஊர்களில் தான் சும்மா நடத்தணும், கிராமங்களுக்கு சும்மா கிடையாது. இப்படி எழுதி வைத்து கொண்டிருக்க மதுகப்பில் மாத்தமாக சொல்லுவாங்க. மதுகப்பை பின்பற்ற தான் என்ன செய்யணும்? மக்களே, ஜும்மாவுக்கு யார் வராதீர்கள், இந்த நாட்டில் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, எப்போ வந்து இஸ்லாமிய ஆட்சி அமையுதோ அப்போ நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னியா? அப்போ மதுகள் மதுகள் பின்பற்றலை எதுக்கு? ஜும்மாண்டு ஒரு பிடிப்பு இருந்தால் தான் பள்ளிவாசலில் இமாமத்து இவர் பேசுமாவும் வேலையில்லாமல் போயிருமேன். அஞ்சு வேலை தொழுக்கு இமாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், பள்ளிவாசலில் இமாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? அஞ்சு வேலைக்கா? அஞ்சு வேலைக்கு அவர் வர்றதே முக்கியமாக தெரியாது, அவனே வர்றதில்லை. அஞ்சு வேலைக்கு அஜர்த்து வர்றாரான்னு உனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு தேவை? அந்த வெள்ளிக்கிழமை வந்து பயான் பண்ணுறாரா, கூட்டம் தொழுவிக்கிறாரா, அதுக்கு தான் ஒரு அஜர்த்து தேவை. யோசிச்சு பார்த்தாங்க, இப்போ மதுகப்பை இப்போ கையில் எடுத்தோம்னா அடிபட்டுரும், இமாமாக இருக்க முடியும், இமாமுங்கிற பேசிக்கே போயிடும், பள்ளிவாசலில் சம்பளம் கிடைக்காது, இமாமு நியமிக்க மாட்டாங்க, இமாமே தேவையில்லை, போடா சும்மாவே இல்லைங்கிற அப்புறம் நீனத்துக்கு நாங்கள் வந்து தொழுதுட்டு போய்க்கிறோம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, மதுகப்பில் இந்தியாவில் ஜும்மா இல்லைன்ட்டு எழுதி இருந்தும் ஜும்மா இருக்குங்கிறாங்க. அப்போ நீ பின்பற்றுவது எதனா? ஜும்மா இருக்கு, நான் ஜும்மா இருக்க தான் செய்யுது, குரான் படி ஹதீஸ் படி ஜும்மா இருக்கு, நாம தான் செய்கிறோம், அது உள்ள விஷயம். ஓ மதுகு படி இல்லாத விஷயம் தானே, இருக்கிறபடி உள்ள ஹதீஸ் படி இந்த ஜும்மா எல்லா பக்கத்துலையும் இருக்குது. சின்ன ஊரில் நடத்தலாம், இஸ்லாமிய ஆட்சி இல்லாத போதே மதீனாவில் சில பேர் வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டு போயிருந்தார்கள், அவங்க ஜும்மா நடத்தினார்கள் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது. அப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லாத போதும் ஜும்மா உண்டு, அது குரான் ஹதீஸ் சட்டம். ஓ சட்டம் என்ன? உன்னுடைய மதுகப்பு சட்டம் என்ன? ஜும்மா இல்லை. மசூரா பண்ணாங்க, ஜும்மா இல்லைன்னு சொன்னோம் அஜர்த்துமார் பேசிக்கு உடஞ்சி போயிடும், ஜமாத் உலமாக்கெல்லாம் வேலையே கிடையாது, அஜர்த்தெல்லாம் நினச்சி மூட்டை தூக்கணும், வண்டி ஸ்டிக்கர் அது மாதிரி போயிடணும், கூலி தொழிலுக்கு போயிடணும். ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ண இயலாது? பார்த்தாங்க மதுகபுத்துக்கு சொல்லிட்டு மூடி வைடா, சும்மா இருக்கு வாங்க எல்லோரும். அப்போ கணிப்பா சொன்னாங்க, என்ன சாபி சொன்ன நமக்கு என்ன, நமக்கு சும்மா உண்டு எல்லோரும் வாங்கன்ட்டாங்க. இப்போ அப்போ எல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டால் எல்லாம் சாதகமாக பார்ப்பாங்க. அந்த காலத்து மதுகபி இமாம்களை அறிஞ்சு சொன்ன சட்டங்கள்லையே தங்களை பாதிக்கிற மாதிரி வருதுன்னு வைங்கள, அதை அப்படி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் அஜர்த்தா சேர்க்குறான், மனித கருத்து இமாம்கள் கருத்து கூட கிடையாது, மனுஷன் இஷ்டத்துக்கு சொல்கிறாங்கிறது தான் இது ஆதாரம். அஜர்த்தா சேர்க்கறதுக்கு சில தகுதிகள் வச்சுருக்கிறாங்க, இதில் மதுகப்பில் குரான சில தகுதி இருக்குது. என்ன இருக்குது? ரொம்ப ஓதுனவனாக இருக்கானு, நல்ல அழகாக ஓதுனவன், சட்டம் தெரிஞ்சவன், அவ்வளோதான், வேறு தகுதியெல்லாம் கிடையாது. அழகாக ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க, யார் நல்லா ஓதுவா, அந்த தொழுகை சட்டம் யாருக்கு நல்லா தெரியும், அரைகுறையாக தொழிச்ச தொழுகை வினாய்க்கு போயிடக்கூடாது, அந்த தொழுகையுடைய சட்டம் யாருக்கு நல்லா தெரியும், யார் நல்லா ஓதுவான்னு பார்த்து அவனை தூக்கி தொழுகையை இமாம ஆக்கிடலாம். இது நம்ம குரான் இஸ்ல உள்ளபடி உள்ள சட்டம். மதுகப்பில் என்ன இருக்குது தெரியுமா? இமாமா நியமிப்பதாக இருந்தால் அது நிறைய கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்? இமாமா இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு அக்பர் ரசன் மண்டை பெருசாக இருக்க வேண்டும். யார் பேசிமாமுக்கு? பேசி மாமன் ஒரு ஆளை சேர்க்குறாங்க, என்ன செய்யணுமா? அல் அக்பர் ரசன், தலை பெருசாக இருக்கணும். பார்த்தாங்க, திருக்குப்பில் மதுகப்பில் எழுதி வச்சு போயிட்டாங்க, இதை போய் சொன்னால் முக்கவாசி பேர் வேலை கிடைக்காது, பெரிய மண்டைக்காரங்க போய் தேர்றது, அப்போ அஜர்த்து மார்களில் சின்ன மண்டைக்காரன்லாம் வெளியே போக வேண்டி வந்துடுது, இதை மக்கள்கிட்ட சொல்லாத. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறது, சும்மல் அகசனு சௌஜத்தன், இமாமா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அவர் பொண்டாட்டி அழகாக இருக்க வேண்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. இதில் அனபி கிதாபில் ஒரு அஜர்த்தை கூப்பிட்றா இருந்தால் அஜர்த்து உங்களை இமாமா சேர்க்கணும் எங்கள் பொண்டாட்டி கூட்டுவாங்க. எதுக்கு பொண்டாட்டி? அவங்க அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு வேலை. ஏன் மதுகப்பில் அப்படி தான் இருக்குது? நீ மதுகப்பை ஃபாலோ பண்ணுறதா என்ன செய்ய, இதை மக்கள் சொன்னியா?
நீ என்ன செய்யணும்? இமாமா இருக்கிறவர்கள் எங்களை சேர்க்கும் பொழுது இதான் மதுகப்பு சட்டம் எழுதி கொடுத்து இதன்படி செலக்ட் பண்ணுங்க சொன்னியா? அப்போ பொண்டாட்டி கொண்டாந்து இப்போ அதுக்கு மட்டும் வைக்கணும் வருது. ஆஹா, இது ஆபத்தாவில் இருக்குது, கிறுக்குத்தனமாக மதுகப்பு எழுதி வச்சு விட்டாங்களே, இதை போய் மக்கள்கிட்ட சொன்னா ஆபத்தாக போயிருமான்ட்டு பொண்டாட்டி கொண்டாந்துட்டு எல்லோரும் பார்ப்பாங்களேங்க. அழகான வந்து தேர்ந்தெடுக்கணும்ல, முடிவு கட்டணும்ல, ஒருத்தர் மனுஷன் இவ்வளோ பத்து பேர் பார்த்து என்ன செய்யணும், ஒரு பரவாயில்ல நல்லா அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்போ மனைவியை கொண்டாந்து நிப்பாட்டி எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ மனைவி அழகாக தத்துவம் வேறு, ஏனென்றால் மனைவி அழகாக இருந்தால் தான் வேறு பக்கம் பாய மாட்டான் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேறு. வேறு பக்கம் ஆச்சரித்து பாஞ்சிடக்கூடாதான். அப்போ என்ன நீ இப்போ தக்குவலை படிச்சிருக்கிற, வேறு பக்கம் பாயிறதுக்கெல்லாம் பொண்டாட்டி அழகாக இல்லாதான் காரணமா? அவனுடைய காம உணர்வு வெறி காரணம். நீ படித்து கொடுக்குற பாடம் வேண்டாம் அப்படி பாய வைக்குமே தவிர, அப்படி வந்து எல்லாம் இன்னும் சொல்ல போனால் அழகான கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒப்பாடிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. கிளி மாதிரி அழகாகத்தானே இருக்கிறான், அழகான மனைவி வச்சுக்கிறவன் ஏன்டா அழகற்ற வப்பாட்டி வச்சுருக்கிறான்? அவன் காம வெறியனாக இருந்து இந்த வேலையை செய்கிறான் என்று சொன்னால் இவன் என்ன செய்கிறான்? பொண்டாட்டி அழகாக இருந்தால் தான் வேறு பக்கம் பாய மாட்டாங்க அப்படிங்கிறக்கு நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற எழுதி வச்சுல சரி அதை சொல்லு. இனிமேல் எங்கள் பொண்டாட்டியை பார்க்காம வேலை கொடுக்காதீங்கன்னு சொன்னியா? மா அதை விட உறுப்பு சின்னதாக இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு அசுகர் ஊந்துவன், மண்டை பெருசாக இருக்க வேண்டும், உறுப்பு சின்னதாக எது சொல்கிறாங்க தெரியலை, சும் மொட்டையை உறுப்பு சிறுதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லா உறுப்பையும் சொல்கிறாங்களா, கைகளை சொல்கிறாங்களா? அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படி மண்டை பெருசாக போய் கை சின்னதாக போய் இப்படி இருந்தால் எப்படி இருக்கவன்? இமாமா இருக்கு நிற்கிறது தெரியுமா? சில நாடுகளில் சர்க்கஸில் கோமாளி காட்டுவாங்கல்ல அந்த சித்திரக்குள்ளர்கள் அந்த மாதிரி இருக்கும், மண்டை பெருசாக போய் எல்லா உறுப்பு சின்னதாக இருந்தால் அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. மண்டை பெருசாக இருக்க வேண்டும், உறுப்புக்கு வேறு அர்த்தமும் வேறு வேறு அர்த்தம், அப்போ தப்பான அர்த்தம்னு அதை விட்டுருவோம். நீ உறுப்புன்னு எழுதிக்கிற எல்லா உறுப்புன்னு வச்சுக்கிடுவோம். எல்லா உறுப்புன்னா என்ன? தோல், கை, வயிறு, கால், தொடை எல்லாம் சின்னதாக இருக்கணும். அது எப்படி இருக்கு? இப்படி மண்டைக்கு இப்படி உடம்பு தான் எப்படி இருக்கு? இமாமா இதை சொன்னால் ஒருத்த இமாமா இருக்க முடியுமா? இந்த மதுகப்பு சட்டத்தை மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு பயலுக்கு இமாமத்து வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அது பார்த்தாங்க, ஆஹா நம்ம இமாம கிறுக்க போய் யாரோ எழுதி போயிட்டாங்க, இதை சொன்னால் ஆபத்தாக போயிடும், மறைச்சு விடுறா இமாமத்து சட்டத்தில் இதெல்லாம் சொல்லாத, எது இருந்தால் போதும், பெரிய தலப்பா ஜிப்பா அப்படி ஆக்கி விட்டாங்க. இமாமத்துக்கு தகுதி என்ன? ஜிப்பா பெருசாக கூட தலப்பா தாடினு இப்படி மாற்றி விட்டு போயிடுவோம், மதுகபுல சொல்ல வேணாம். அப்போ என்ன விளங்குது? மதுகபுல இமாமத்து தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அந்த இமாமத்துக்கு ஆள் தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட என்ன செய்கிறாங்க? மதுகப்பை தூக்கி எரிஞ்சு விட்டு இஷ்டத்துக்கு அவங்கள பாதிக்கிற விஷயம்னா தூக்கி எரிஞ்சுவாங்க, பாதிக்காத விஷயம்னா லாபத்துக்கு உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன் கொண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயம்? இந்த மஜர்த்துமார்கள் உலமாக்கன்று சொல்லக்கூடியவர்கள் சொந்த கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட திணிக்கிறார்கள், மனித கருத்தை மார்க்கமாக ஆக்குகிறார்கள். இதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆதாரம், எல்லாத்துக்கும் மேலே வாங்கலை. இப்போ தர்கா கட்டியிருக்காங்கல்ல, இறந்து போன ஆளுகளுக்கு தர்கா கட்டுறதில்ல, இது மதுகப்பில் இருக்கா? அஜர்த்துமார்லாம் போய் சந்தனம் கூட கொண்டாடுறான், உருசு கொண்டாடுறான், அஜர்த்துமார் தான் அது பாத்தியாக ஓதுறான். அஜர்த்துங்கிற பேரில் தான் எல்லா அனாச்சாரமும் நடக்கிறது. அங்கே உட்காந்துட்டு அழகம் சொல்ல ஓதுறவன் அஜர்த்துங்கிற போர்வை, அஜர்த்தா இல்லையான்னு தெரியல, அஜர்த்துங்கிற போர்வையில் அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்போ இதில் உள்ள அனைத்துமே மார்க்கத்தில் உள்ளதா, குர்ஆனில் உள்ளதா, ஹதீஸில் உள்ளதா? அது உனக்கு வேணாம். மதுகப்பில் உள்ளதா? அபு ஹனீஃபா வந்து செத்துப்போன ஆளுக்கு தராக கட்டுன்னு சொன்னாரா? நீ ஷாஃபி மதுகப்பு தானே, ஷாஃபி இமாம் வந்து செத்துப்போன பெரியார்களுக்கு நீ தர்கா கட்டுங்கன்னு சொன்னாரா? சந்தன கூடுங்கன்னு சொன்ன இவனாக வாதம் பண்ணிக்கிட்டு கூடுமா? உங்க கருத்தை நான் கேட்கவில்லை. நீ இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? நாங்கள் மதுகப் பின்பற்றோன்னு சொல்லிட்டு இருந்தேன், நாலு இமாமை பின்பற்ற வேண்டும் என்று எழுதி போட்டிருக்க போடலாம். அப்போ நாலு இமாமை பின்பற்றணும்னு நீ வந்து ஷாஃபியாக இருந்தால் உன் ஷாஃபி இமாம் இப்படி சொன்னாரா? சந்தன கூடியடு, ஊரூராக சுற்று, அதை பூசு, போர்வையை போத்து, அதில் போய் நெத்தி வச்சு தேய், பெரிய மணாரா கட்டு, கொடிமரத்தை ஏற்று, உண்டியில் வையி, இதில் எதை சொன்னார் ஷாஃபி இமாமு, இதில் எதை சொன்னார் ஹனஃபி இமாமு, நீ எந்த மதுகப்புக்காரன் சொல்லு, நீ எந்த மதுகப்புக்காரன் சொன்னாலும் அந்த மதுகப்பில் இது இல்லையே. அப்போ மதுகப்பில் இல்லாத தர்காக்களை கட்டி வைத்திருப்பது எதை காட்டுகிறது? மதுகப்பெல்லாம் சும்மா வருமான வருமா, எதுவும் செஞ்சிக்க என்ன மாதிரி இவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால், வருமானமோ புகழோ செல்வாக்கோ மரியாதையோ சோரோ காணிக்கையோ கைமுடக்கோ கிடைக்குமே, ஆனால் எதை வேண்டாலும் மக்கள் செய்தால் அது ஆகும் என்று சொல்வார்கள். நீங்களா வச்சுக்கிட்டு ஒரு பனைமரத்தை புதைச்சி வைத்து கொண்டு பனைமரத்து அவுளியான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பாத்தியாவது சொன்னால் பாத்தியாம்பார். எதுல பனைமரம் இப்படி அவுளியாவுன்னு கேட்க மாட்டார், ஏன்? காசு. அப்போ எதுக்கு வேணாலும் பன்னி அவுளியாவெலாம் இருக்கத்தானே செய்யுது, நாய் அவுளியாவெலாம் இருக்கத்தானே செய்யுது, அனுமார அவுளியான்னு குரங்க பூச்சி வச்சுக்கிட்டு அனுமார அவுளியான்னு வச்சு தானே இருக்கிறாங்க.
அதுக்கெல்லாம் போய் பாத்தியாவது யாரா இருக்கிறாரு, அதுக்கெல்லாம் நாளை சந்தானம் கூட இருக்கும்போது அதில் போய் நிற்கிறவர் யாராக இருக்கிறாரு, இந்த மாதிரி மதகுருமார்கள் அஜர்த்துமார்கள் தான். அப்போ மார்க்கம் படித்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மதுகபு கித்தாபுகளில் மதுகபு அறிஞர்கள். மதுகபு கித்தாபுன்னா இவனை மாதிரி ஆளுக்கு போன வருஷம் அதை காட்டக்கூடாது. மதுகபு அறிஞர்கள்லாம் யார், ஷாஃபி ஹனஃபி. அந்த அறிஞர்கள் இதெல்லாம் கூடாது என்று சொல்லி இருக்க இதெல்லாம் இப்படி செய்கிற இடிக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா ஷாஃபி இமாமு? ஷாஃபி இமாம் தான் அங்கே ஷாஃபியில் தான் நிறைய இருக்கிறீங்க. ஷாஃபி மதுகபுடைய கித்தாபு அவர் எழுந்த கித்தாபால் உம்மு, உம்முங்கிற பேரில் ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறார். யார், ஷாஃபி இமாம். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பகுதிகளில் சில ஆட்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கபரை கட்டி வச்சுருந்தாங்க. எங்களுடைய அவர் சொல்கிறார், ஷாஃபி இமாம் சொல்கிறார், அவர் பெரிய அறிஞர் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், இளைஞராக இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் ஊர்களில் பெரிய பெரிய கபர்கள்லாம் கட்டப்பட்டதை பார்த்தோம். அப்போ எங்கள் நாட்டிலிருந்து அன்றைய ஆட்சியாளர்கள் அதை அனைத்து கபர்களையும் இடித்து தரமட்டமாக்கினார்கள். அன்றைக்கு இருந்த ஒரு ஆலிமும் ஒரு மார்க் அறிஞரும் அதை குறை காணவில்லை, எல்லாரும் வரவேற்றார்கள் அப்படிங்கிறாரு யார், ஷாஃபி இமாம். அப்போ ஷாஃபி இமாம் கருத்து பிரகாரம் என்னென்று கேட்டால் செத்துப்போன ஆளுகளுக்கு சமாதி கட்டுவது கூடாது, இதுதான் ஷாஃபி இமாமுடைய கருத்து. அப்போ ஷாஃபி இமாம் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி நீ கட்டுவே, கட்டினா இடிக்கணும் என்பது ஷாஃபி இமாமுடைய கருத்து. ஹதீஸுடைய கருத்து தான், உனக்கு ஹதீஸ் வேண்டாம், நீ மதுகபு ஆளாக இருக்கனால சொன்னேன், மதுகபு ஆளாக நீ இருப்பாயே, ஆனால் மதுகப்படி என்ன செய்யணும், இடிக்கணுங்கிறார். இடித்ததை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறார் ஷாஃபி இமாம். என் காலத்தில் இருந்த கபர்களை எல்லாம் என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இழுத்து தகர்த்தார்கள். அப்போது இருந்த உலமாக்கள், உன்னை விட பெரிய பெரிய உலமாக்கள் இருந்தார்களே, அந்த உலமாக்கள் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எது ஷாஃபி மதகபு? அப்போ நீ ஷாஃபி மதகபில் இருப்பவனை இருப்பது உண்மையாக இருந்த தர்காவை இங்கே இருக்காத. அப்போ ஷாஃபி சும்மா சொல்லிக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு சொந்த அறிவு இல்லாத காரணத்தினால். எவனாவது அரசியல்வாதி மாதிரி அரசியல் என்ன செய்வான், அண்ணாவளி அண்ணாவளி, அண்ணா பார்த்துருக்க மாட்டான், அண்ணாவளி அண்ணாவளி போவோமா, இன்னட அண்ணாவளி அண்ணாவளி போக வேண்டும், எதுடா அண்ணாவளி, அண்ணாவளி தான் போகணும், எதுடா அது ஒரு அண்ணாவை கொண்டு ஒரு வழியும் கிடையாது, ஒன்று கட்சி ஆரம்பிச்சு அவ்வளோதானே தவிர ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இது செத்துப்போன ஆளுக்கு பேரை பயன்படுத்தி கொண்டு தான் சொல்லுவானே தவிர, இவன் அம்மா வழின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அம்மா இருக்கும்போது ஐயா புரட்சி தலைவர் வழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி செத்துப்போன ஆளுக்கெல்லாம் என்ன செய்வோம், செத்துப்போன ஆளுக்கு பேரை பயன்படுத்தி கொண்டு அவங்க படத்தை மட்டும் போட்டுக்கிட்டு அரசியல்வாதி சொல்லுவான், அதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது, அண்ணாவுக்கும் அவங்க கட்சிக்கு சம்மந்தமே இருக்காது, காந்திக்கும் இவங்களும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் என்ன செய்வாங்க, அவர் படத்தை போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் எப்படி செத்துப்போன ஆளுகளுடைய படத்தை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு சம்மந்தமில்லாத காரியங்களை எல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பேர் வாங்குவதற்கு அப்படி ஒரு வேணும் என்பதற்கு அடையாளமாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படித்தான் இந்த மதுகபு என்பது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. மதுகபை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் மார்க் அறிஞர்கள் சொல்கிறவங்கள்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இது முதல் விஷயம் என்ன, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, இது மாதிரி ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். என்னது கந்திஷ்டின்னு சொல்கிறது, தாயத்தை தட்டு போடுறது, நிறைய மேட்டர்கள் இருக்கிறது. இதுகளெல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸ்லையும் இல்லாமல் மதுகபினையும் தவறு என்று சொல்லப்பட்ட பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து அப்படி வச்சுக்கிடுவோம், மதுகபை பின்பற்றலாம் அப்படின்னு வைத்து கொண்டோமே, ஆனால் அதுக்கு என்ன அடிப்படை, மதுகபை ஏன் பின்பற்றணும், மதுகபுடைய அறிஞர்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த அறிஞர்கள்லாம் யார், அல்லாஹ்வுடைய தூதரா, முகமது தானே ரசூலுல்லாங்கிறீங்க, முகமது ரசூலுல்லான்னா என்ன அர்த்தம், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கு என்ன விரிவாக்கம், அல்லாவிடமிருந்து அவருக்கு செய்தி வரும், தூதர்னா தானே, நான் வந்து உங்களுக்கு தூதர், நீங்கள் எனக்கு தூதர்னு சொன்னால் உங்கள் செய்தி என்று சொல்லுவீங்க, நான் போய் எடுத்து சொல்லுவேன். அப்போ அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி இந்த உம்மத்தில் ஆயிரக்கணக்கான பேர் அதை நியமித்தானா, ரசூலுல்லாவுக்கு முன்னாடி பல தூதர்கள் இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது முதல் அவங்க தானே அழிய உலகம் அழிகிற வரைக்கும் தூதர். அப்போ ஒரு தூதரை எல்லாம் நியமித்து அவர் அல்லாவுடைய தூதர்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாவுடைய தூதர்னா அவர் எதையும் சொந்தமாக சொல்ல மாட்டார், அல்லாவிடமிருந்து பெற்று தான் சொல்லுவார், ஒமா என் தீக்குவானில் ஹவா, மனோ இச்சைப்படி எதையும் அவர் பேச மாட்டார், குர்ஆனில் இருக்கிறது, இன் ஹுவ இல்லா வஹயும் யூஹா, அறிவிக்கப்படுகிற வஹி செய்தியை தவிர வேற எதையும் மார்க்கம் என்று அவர் சொல்ல மாட்டார். அப்போ இறை தூதர்கள் தான் வஹி மூலமாக மார்க்கத்தை பெற்று மக்களுக்கு சொல்ல முடியும். அப்போ ரசூல் சொல்வது வந்து அவருடைய சொல்லாக இருக்காது, அவனுடைய சொல்லாக இருக்கும், நான் சொல்வது என்னுடைய சொல்லாக இருக்கும், இமாம்கள் சொல்வது அவருடைய சொல்லாக இருக்கும், நீ சொல்வது உன்னுடைய சொல்லாக இருக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வது அவருடைய சொல்லு அல்ல, அவர் எதை மார்க்கம் என்று உங்களுக்கு சொல்கிறாரோ அது எல்லாம் அங்கேருந்து வரணும். எத்தனை கேள்விகள் கேட்பாங்க சஹாபாக்கள், கேட்டு அப்படி இருப்பாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டால் அப்படி இருப்பாங்க, வேர்வை வடியும் முகத்தில், குப்பளம் குப்பளம் வேர்வடியும் வகிக்கு எதிர்பார்த்துருப்பாங்க. சிறிது நேரத்துக்கு என்ன செய்வாங்க, அந்த கேள்வி கேட்டவரை ஐன சாயில் அவர் கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் கூட வகி ஏற்கனவே அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதாக இருந்தால் பதில உடனே சொல்வார்கள். சொல்லப்படாத ஒன்றை புதுசாக கேட்டு விட்டாரே ஆனால் அல்லாட்டிருந்து என்ன செய்தி வருது என்று வெயிட் பண்ணி பார்த்து வகி வந்த உடனே அந்த கேள்வி கேட்டவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் செல்லலாம் சில நேரத்தில் வகி இல்லாமல் சில விஷயங்களை சொந்தமாகவும் சொல்லியிருப்பார்கள். அது மார்க்கமாகாது. முகமது ரசூலுல்லாஹ்வை நம்ம எப்படி விரிக்கிறோம் என்றால், ரசூல் என்று எதை சொன்னார்களோ அதை நம்ம மார்க்கமாக்கணும். ரசூலாக இல்லாமல் சில காரியத்தை செஞ்சாங்கன்னு வைங்க, அது மார்க்கம் ஆகாது, அதை பின்பற்ற தேவையில்லை. இப்போ உதாரணமாக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன், காலையில் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டார்கள், மணிலாம் அந்த காலத்தில் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி காலை 7 மணிக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டார்கள் அப்படின்னு வந்தால், அப்போ காலை 7 மணிக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிடுவோம் நம்ம, அப்படி கிடையாது. அது வந்து கிடைச்சது அவர் சப்பாத்தி, 7 மணிக்கு பசிச்சது சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். 7க்கு பசிச்சா 7க்கு சாப்பிடுவாங்க, 8க்கு பசிச்சா 8க்கு சாப்பிடுவாங்க, சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தியை சாப்பிடுவாங்க, இல்லைனா தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவரவர்கள் வகி இல்லாமல் முடிவெடுக்கிற விஷயங்கள். இது வருவதற்கு அல்லாட்ட வகி வேண்டியதில்லை. எதுக்கு ஓட்டகத்தில் ஏறி போகிறதுக்கும் ரொட்டியை திங்கிற வகையாக வரணும் வேண்டியதில்லை. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஆவதற்கு முன்னாடி, அதாவது 40 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? 40 வயசுக்கு முன்னாடி ரொட்டி சாப்பிட்டாங்கல்ல வகையில் சாப்பிட்டாங்க, 25 வயசில் ரொட்டி சாப்பிட்டாங்கல்ல வகையில் சாப்பிட்டாங்க, 25 வயசில் ஒட்டகத்தில் போனாங்கள்ல வகி வந்தால் போனாங்க. அப்போ நபியாக ஆவதற்கு முன்னாடி எதையெல்லாம் செய்தார்களோ அதை நபி ஆன பிறகு செய்தால் அது மார்க்கம் கிடையாது. ஏன், அது வகையினால் செய்யலை, வழக்கத்தில் செய்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ண காரணத்தினால் ஹஜ்ஜுக்கு எல்லோரும் ஒட்டகத்தில் போகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உகது போரில் காயம், காயம்னா சாதாரண காயம் கிடையாது, அப்படி தாடை உடைந்து அந்த ரெண்டாக பிளந்து ரத்தம் கொட்டி மூத்தா போயிட்டாங்களோன்னு சொல்லுகிற எதிரிகள் நினைக்கிற அளவுக்கு மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ முதல்ல ஓடுற ரத்தத்தை நிப்பாட்டினா தான் உயிர் பிழைக்க முடியும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போர்க்களத்துக்கு பெண்கள்லாம் வருவாங்க துணை செய்வதற்காக வேண்டி. அப்போ அந்த பேரிச்ச பாயர்களை, ஓலப்பாய், அந்த ஓலப்பாயை எடுத்து அதை தீயிட்டு எரித்து அந்த சாம்பலை எடுத்து அந்த ரத்தத்தில் பூசுகிறாங்க, அமுக்குறாங்க. அப்போ ரத்தம் ஒரு நின்றும், ரத்தம் அதிகமாக வெளியேறினா மூத்தா போயிடுவாங்கல்ல யாராக இருந்தாலும். அந்த காலத்து வைத்திய முறை என்ன என்று சொன்னால், காயம் ஏற்பட்டு ரத்தம் அடிமையானால் சாம்பலை பூசி ரத்தத்தை கட்டுப்படுத்துவார்கள். இது அந்த காலத்து ஒரு வைத்திய முறை. இதை ரசூல்லாவுக்கு செஞ்சாங்க, பாத்திமானே செஞ்சாங்க. ரசூல்லாவுக்கு செய்யப்பட்ட காரணத்தினால் இப்போ ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார், சாம்பல் எடுத்து ஓடலாமா? ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டாக போய் ரத்தம் ஓடிட்டுருக்கு, இருங்க சாம்பலை கொண்டு வர்றேன், இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடுறேன். ரத்தத்தை நிப்பாட்டுவது என்ற நன்மை அதில் இருக்கிறது, அதில் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வேறு மெத்தடி இப்போ வந்து விட்டது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரசூல்லா காலத்தில் இருந்த மருத்துவம் அதுதான். அப்போ இந்த மாதிரியான நவீன மருத்துவங்கள்லாம் இல்லை, அது அவங்க காலத்தில் என்ன மருத்துவம் இருக்குது அதை தான் அவங்க பயன்படுத்துவார்கள். இப்போ ரசூல்லா இந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு தலைவலி வந்து என்ன செய்வாங்க? இந்த காலத்தில் நம்மளாம் என்ன செய்யறோம், அதில் ஏதோ ஒன்று தேர்ந்திருப்பாங்க, அதை என்ன செய்வாங்க? தலைவலி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த காலத்தில் நம்ம தலைவலிக்கு ஏதோ ஒன்று தேர்ந்திருப்போம்ல, ஒரு அலோபதியோ ஹோமியோபதியோ ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு மருந்தையோ மாத்திரையோ ஒரு ஏதோ டானிக்கையோ குடிக்கிறோமா இல்லையா? இதைத்தான் அவங்க செய்வாங்க, வைத்தவழிந்து அதான் செய்வாங்க. ஏன், இதெல்லாம் மனிதர் வகையில் வர்ற விஷயம் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் இயல்பாக கண்டுபிடிப்பில் வழக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நம்ம எப்படி பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல் மார்க்கம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னதா, வழக்கம் என்ற அடிப்படையில் அவர் செஞ்சதான்னு பார்க்கணும். மார்க்கம் என்ற அடிப்படையில் சொன்னதாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், வழக்கம் என்ற அடிப்படையில் செய்திருந்தால் அது மார்க்கம் கிடையாது, அதை விட சிறந்தது வறுமையானால் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நான் போடுற, நீங்கள் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு, நாங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எதுவுமே நபி காலத்தில் உள்ளது கிடையாது. இங்கே போட்ட எந்த ஆம்பளை போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரியும் அன்றைக்கி எந்த ரசூலும் சஹாபாக்களும் போட்டது இல்லை. இந்த பெண்கள் போட்டிருக்கிற மாதிரியான எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ரசூல்லா காலத்தில் இருக்கிற சஹாபி பெண்கள் போட்டது கிடையாது. ரசூல்லாவுடைய மனைவிமார்களோ புதல்விகளோ எந்த பெண்களும் போட்டது கிடையாது. இருந்ததெல்லாம் என்ன, 2 போர்வை, அப்படி ஒரு போர்வை கீழே ஒரு போர் கட்டிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அதை கட்டிக்கிற முடியுமா? இப்போ அதை சொன்னதுமீங்களா? சொல்ல மாட்டேங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, இருந்ததை பயன்படுத்தினார்கள்.
அதை விட சிறந்த ஆடைகள் இப்போ கிடைக்குமா? ஏனால் நீ பயன்படுத்தியிருப்போ. அந்த போர்வையை போத்திக்கொள்ளும் சுண்ணத்து என்று சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அது நபியாகிறதுக்கு முந்தைய அதை தான் பயன்படுத்தினார்கள். அபூஜகிலும் அதை தான் பயன்படுத்தினான். நபியை எதிர்த்தவர்களும் அதை தான் பயன்படுத்தினார்கள். இது அல்லாட்டிருந்து வகி வந்து செஞ்சது அல்ல. வழக்கத்தில் உள்ள விஷயங்கள் அல்ல அப்படி விட்டுட்டான் ஃப்ரீயா. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பின்பற்ற தேவையில்லைங்கிறோம். அப்போ நபிகள் நான் நல்லா எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் கூட அவங்க ஒட்டகத்தில் போனதுனால் நாம் போக வேண்டியதில்லை. ஏன்? அது வகி இல்லை. அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டதால் நானும் அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது வகி அல்ல. பின்பற்ற தேவையில்லை. உனக்கு எது சிறப்பாக தெரிஞ்சிருப்போம். ஹராம் ஆக்காத இருக்கணும் அவ்வளோதான். ஹராம் ஆக்காத உணவுகள் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போங்குறோம். அப்போ வகி தொடர்பு உள்ள ரசூலுக்கு இப்படி ரெண்டாக பிரிச்சேன்னா இமாமுக்கு வகி வருமா? அபு ஹனிஃபா கல்லாட்டம் வகி வருமாண்டேன். ஷாஃபி இமாமுக்கு வகி வருமா? சஹாபாக்கள் வகி வருமா? அப்போ இந்த உம்மத்தில் யாருக்காச்சும் வகி வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லா இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நீ முஹம்மது ரசூலான்னு சொல்கிறீங்கள, அவருக்கு தான் வகி வரும்னு ஒத்துக்கிறாட்டி என்ன நீ முஹம்மது ரசூலுல்லாங்கிற? முஹம்மது ரசூலுல்லான்னு என்ன அர்த்தம்? அவருக்கு தான் வகி வரும். அல்லாவிடமிருந்து அவருக்கு மட்டும்தான் செய்தி வரும். அவரை தவிர வேற எவன் சொன்னதை நீ கேட்டாய், ஆனால் அவருக்கு வகி வந்ததாக சொல்கிறாய். அல்லாவுடைய ரசூலுடைய அந்தஸ்தை அவனுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். ஒரு அஜர்ஜா ஜிப்பா போட்டு வர்றாரு, நீ செய்யுங்கிற ஆமாங்கிற, பராத்து நோம்புங்கிறார் ஆமாங்கிற, போய் ரசூலா அல்லாட்டிருந்து வந்துச்சு அவருக்கு வகி? குரானில் இல்லை, அதிசயம் இல்லைன்னா வகி வந்துச்சான்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் முஹம்மது ரசூலாவுடைய அர்த்தமே என்ன? எந்த ஒரு மனிதனுக்கும் வகி வராது. வகின்னா என்ன? அங்கேருந்து மெசேஜ். வகின்னா குரான் மட்டும் வகி அல்ல, குரானும் வகிதான். உள்ளத்தில் சில விஷயங்கள் எல்லாம் போடுவான், அதுவும் வகிதான். கனவிலும் கூட வரும். உங்கள் கனவு என் கனவுலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கனவுல வந்து இந்த சைத்தான் வரமாட்டான். அப்போ நபிக்கு கனவில் கூட என்ன செய்யும்? இப்ராஹிம் நபிக்கு வந்து சில கனவுல மகனாக இருக்கிற மாதிரி உங்கள் மகனாக இருக்கிற மாதிரி கனவுல அறுத்துடலாமா? உங்கள்கிட்ட சைத்தான் வருமா? இப்ராஹிம் கூட சைத்தான் வரமாட்டான். அப்போ நமக்கு தடை செய்யப்பட்டு செய்யக்கூடாது. அப்போ நபிமார்களுக்கு கனவு மூலம் வரும் வகி வரும். உள்ளத்தில் எல்லாம் போடுவான், அப்படி வகி வரும். அதே எப்படிலாம் வகி வரும்? தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, செருப்பு போட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் என்ன மாதிரி செருப்பு இருந்துச்சு அதை போட்டுக்கொண்டு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் செருப்பு போட்டு தொழுகிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போதே ரெண்டு செருப்பையும் கழட்டிட்டு நிற்கிறாங்க. தொழுகையில் நிற்கும் பொழுதே திடீர்னு ரெண்டு செருப்பையும் கழட்டிட்டு தொடர்றாங்க. பின்னாடி இருந்த சகாபாக்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பேரும் செருப்பு கழட்டி விட்டாங்க. கழட்டி முடித்த உடனே சலாமெல்லாம் கொடுக்குற வரைக்கும் தொழுகை முடிச்சோன்னு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் செருப்பெல்லாம் கழட்டினீங்க? சகாபாக்கள்கிட்ட நீங்கள் கலட்டினி அதனால் கலட்டணும், பின்பற்றணும்ல. ரசூல்லா தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கும்போது அவங்கள பின்பற்ற வேண்டும். அப்போ ரசூல்லா கலெக்டர் என்ன செய்யணும்? கலட்டதானே வேணும், கலட்டிட்டோம். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, அப்படி இல்லை, எனக்கு வகியின் மூலமாக, எனக்கு அல்லாஹ்வுடைய வகியின் மூலமாக என்னுடைய செருப்பின் அடியில் அசுத்தம் ஒட்டி இருப்பதாக ஜிபிரில் எனக்கு சொன்னார். அசுத்தமான செருப்பை போட்டு தொழக்கூடாது என்பதற்காக கலட்டினேன், நீ ஏன் கலட்டின தேவையில்லாமங்கிறாங்க. அப்போ வகி எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். தொழுதுட்டு இருக்கும்போது வரும், பல விஷயங்களுக்கு வரும், எதிரிகளை காட்டி கொடுக்குறதுக்கு வரும், இந்த பக்கம் போன்று சொல்லி வரும், அந்த பக்கம் போகாதுன்னு வரும். அப்போ பலவிதமான வகி இருக்கும். அப்போ எல்லா விதமே வகியாக வர்றது வந்து ரசூலை தவிர யாருக்கும் வருமா? வரவே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர அதுக்கு முந்தின நபிமார்கள்லாம் வரும், அது நமக்கு சம்மந்தம் கிடையாது. இப்ராஹிம் இஸ்மாயில் மூசா நபிகள்லாம் வந்திருக்குது. இந்த உம்மத்தில், இந்த இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தில், இந்த குரானை கொண்டு வாழக்கூடிய இந்த உம்மத்தில் நபிகள் நாயகத்தை தவிர யாருக்காவது வகி வருமா? வராதுல. அப்புறம் ஏன் அவங்க விதத்தில் கேட்குறீங்க? அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், உஸ்மான் சொன்னார், எதுக்கு சொல்கிறீங்க? இதெல்லாம் தங்களை மறைத்து கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு திரை. இதில் இந்த சகாபாக்களை பேசக்கூடிய பெரிய முக்கியமான ஆளுக்கு யாருன்னு கேட்டால், இந்த சலபின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, இந்த மதுகுப்புக்காரங்க மாதிரி. மதுகுப்புவாதிகள் எப்படி அந்த இமாம்கள் பேரை பயன்படுத்தி இமாம்கள் சொல்லாதெல்லாம் செய்வாங்களோ, இதே மாதிரி சலபின்னு ஒரு கூட்டம். என்னடா சலபின்னு கேட்டால், நாங்கள் சகாபியை ஃபாலோ பண்ணுவோம். எந்த சகாபியோட ஃபாலோ பண்ணுறீங்க? முட்டு பேர் இருக்காங்களா? யாரை பண்ணுறிய? ஒரு என்னன்னு கேட்டால், குரான் ஹதீஸ்னா எடுத்துக்காட்ட சொல்லிடுவாங்க. எடுத்துக்காட்ட சொல்லாமல் இருக்கிறக்கா என்ன செய்வாங்கன்னா, சலபின்னு சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கு பொத்தவாக கொடுப்பாங்க. எப்படிலாம் பண்ணுவாங்க? இப்போ அடிமை பெண்கள் இருக்காங்கல்ல, உதாரணம் சொல்கிறோம். இந்த சலபி பத்துவா ரெண்டு மூணு சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும். இந்த சலபிங்கிற கள்ள பயில்வோங்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கிடும். இன்னும் சொல்ல போனால், எவனெல்லாம் இந்த சலபின்னு சொல்லி கொண்டிருக்கிறானோ அவங்க எல்லாமே இந்த தோற்றத்தை வச்சு ஏமாற்றுவாங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை மாதிரி தான் நாயிருக்கேன் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. விளங்குதா?
சாதாரணமாக எல்லாரும் போடக்கூடிய ஆடையை போட்டுக்கொண்டு எல்லாரும் போட எல்லாருமே நான் போய்கொண்டிருக்கிறோம். ரசூல்லாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு சமையலில் போனால் என்ன செய்வாங்க, வெளியூருக்கா வெளியூர்லேருந்து ஆளுக்கு வரும், ஆளுக்கு வந்தால் ரசூல்லா யாருன்னு தெரியாது, ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, வந்து கேட்பாங்க ஐயுக்கும் முகமது, முகமதுனா யார், முகமது முகமதுங்கிறனால யார், இந்த அவர் தான் இப்படி காட்டுவாங்க. அப்போ என்ன இதில் வழங்குது, தனக்குன்ற ஒரு தனி அடையாளம் வச்சுக்கிற மாட்டாங்க. இந்த சலபின்னு சொல்கிறவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நிமித்தவன் தனி ட்ரெஸ்ஸு தனியாக ஒரு டைப்பு அந்த மாதிரியாக ஒரு தோட்டத்தில் வருவாங்க. இருக்கிற சட்டை உழவு போதும் சொன்னாலும் உழவு தோப்பு உழவு பொடி போடுவாங்க, கண்டக்கால் வரைக்கும் சட்டை உள்ளக்க கைலி வர இருக்கும். அதுக்கு தாண்டி வச்சு கண்டக்கால் வரைக்கும் எதுக்கு, உங்களில் இருந்து வேறுபட்டு இருந்தால் தான் நீங்கள் மதிப்பீங்களாம். இப்படிங்கிறவன் தான் அந்த சலபி கூட்டு 90% சலபி என்னவா இருப்பான்னு கேட்டால் தனி கோலத்தில் வருவாங்க. ஒன்றும் அதில் அவங்க அவங்களுடைய சில பத்து வச்சுருங்களேன், ரசூல்லா காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, ஆண் அடிமை இருந்தாங்க, பெண் அடிமை இருந்தாங்க. போர்க்களத்தில் பிடிக்கப்படுவாங்க, பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அவங்கள ஜெயிலில் வைக்க முடியாது, ஜெயிலில் இருந்து சோறு போட இயலாது. அதனால் என்ன செய்வாங்க, அடிமைகளை பிரித்து கொடுத்துருவாங்க, நீ இந்த அடிமை நீ வேலைக்கு வச்சுக்க, இந்த அடிமை நீ வச்சுக்க, அந்த அடிமை நீ வச்சுக்கண்டு ஆண்கள் பெண்கள் அடிமையெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ பெண்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டார்களே ஆனால் அவங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆண் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அடிமையாக வர இருக்கிறாங்க, அவள் புருஷனும் இல்லை சொந்தக்காரனும் இல்லை கேட்க நாதி இல்லை, வெளியூர்லேருந்து பிடிச்சி விடப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு வீட்டில் கொண்டே விட்டு அடிமைன்னு வச்ச முடியும் சொன்னால் வேறு மாதிரி ஏதாவது நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் இஸ்லாமை தவிர்க்கவே இயலாதுங்கிற காரணத்தினால அடிமை பெண்கள் என்ன செய்யலாம், ஒரு நாலு பேர் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒருவர் வந்து மனைவி மாதிரி அவங்க அது அது ஒரு வகையான மனைவி தான், அவங்களே மனைவி மாதிரி என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்குது. இப்போ அடிமை இல்லை அதனால் சட்டம் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வேலைக்கார பொம்பளையை சேர்த்து வச்சுக்கிட்டு வேலைக்காரியோட இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வேலைக்காரி அடிமையாக காசுக்கு விற்க இயலுமா, அடிமையை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, வேறு இடத்துல போகவே முடியாது, அவளுக்கு விலை கூட விற்று விட்டுடலாம் அப்படின்னு நினச்சா எஜமானம் மாற்ற முடியாது அவளுக்கு. வேலைக்காரி என்பவள் வந்து அவன் வந்து ஒரு கூலிக்காக வேலை செய்கிறான், கூலி பத்திரம் அங்கே போயிடுவாள், அவன் இல்லாட்டி இங்கே போயிடுவாள், அவளுக்கு புருஷன் இருப்பான், அவள் சொந்தக்காரன் இருப்பான், அவள் இந்த நாட்டை சேர்ந்தவளாக இருப்பாள், அந்த மாதிரியான ஒரு வேலைக்காரி வந்து அடிமனை எவனா சொல்லுவானா. இவங்க பெண்களில் வந்து தவறாக பயன்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நாலு மனைவி வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த சலபின்ட்டு அமௌண்ட் பேருக்குன்னு இருக்கேன், நாலு முன்னாடி வச்சுருப்பாங்களா, அது பத்தாமல் வேலைக்காரின்னு வச்சுக்கணும்னே வா, ஒரு ஆள் கூப்பிடுறது வேலைக்காரின்னா அது அடிமை பெண் மாதிரி எவ்வளோ வச்சுக்கலாம், லிமிட் இல்லை. இப்படி வைத்து கொண்டு திரியக்கூடிய சலபி மூலானாக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் தான் அபின் பாசில் ஓதுனவன், நான் அந்த நாசுருதீன் அல்பாதின்ற ஓதுனவன் என்றெல்லாம் பில்டப் பண்ணி கொண்டு இப்படி பல 15-20 பெண்களோட சல்லாபம் நடத்திக்கிட்டு இருக்கனா இவனுக்கு பேர் சலபி. அதை மறைக்கிறதுக்கு பெரிய ஜுப்பா பெருகி தேடி நாங்களாம் சலபிகள் பின்பற்றுறோம். அப்போ இந்த சல எதுக்குன்னு கேட்டால் குரானில் எங்கடா ஆதாரம் கேட்டுருவீங்க, அதிசயில் கேட்டுருவீங்க சலபி, ஒருத்தர் சொல்லியிருப்பார் போல இருக்குது சலபி முன்னோர் தானே, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு போயிட்டு இருப்பீங்க இது செய்கிறான். அதே மாதிரி வந்து இந்த சுய இன்பம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க பத்வாவில், சுய இன்பம் அதாவது கணவன் மனைவி இல்லறத்தை ஈடுபடணும், தவறான முறையில் தனக்குத்தானே அந்த இன்பத்தை அடைவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. குரானிலே தெளிவான தடை இருக்கிறது, இல்லாத அசுவாஜியும் அவமாம் அழகு தைமானுகும், தங்கள் மனைவியரிடமும் அடிமை பெண்களும் தவிர வேறு யாரிடமும் இந்த மாதிரி வேறு மாதிரி வரம்பு மீற மாட்டார்கள் அப்படின்னு மூமினுங்கிற சூறாவில் தடையே இருக்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுய இன்பம் கூடும், அவனா சுய இன்பம் செஞ்சுக்கிறாங்கள்ல அந்த மாதிரியான காரியங்கள்லாம் கூடும். எங்கடா குரானில், குரானில் இல்லை, ஹதீஸ் இல்லை, ஏறே சார் சலபி சொல்லிட்டாங்க, சலபி நேர் 300 யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி விட்றாங்க. கேட்டால் யார் சொன்னான்னா அந்த அதி இப்னு இப்ராஹிம் சொன்னார்மாங்க, உங்களுக்கு யாரை தெரியும், ஓ யாரோ பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சலபி சலபி என்பதெல்லாம் வாயில் வந்த மாதிரி ஃபத்வா கொடுத்து அதுக்கு எவனாச்சும் ஒரு பேரை சொல்லி ஏமாத்து, எப்படி மதுகுப்புக்காரன் இமாம் பேரை சொல்லி கொண்டு இமாமுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லுகிறானோ அந்த மாதிரி இந்த சலபிங்கிறவன் சகாபாக்கள் சிறப்பையாக அவங்கள்ட்ட பேசுவான். இந்த மதுகப்பாரன் எப்படி இமாம் சிறப்பை பேசுகிறானோ அந்த மாதிரி சகாபாக்கள் சிறப்பையாக பேசுவான். இவன் செய்கிற காரியம் எதுவுமே சகாபாக்களுக்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்காது, சகாபாக்கள் செஞ்சதாக இருக்காது. இன்னும் சில சலபிகள் கஞ்சா கிஞ்சாவெல்லாம் குடுஞ்சுற சலபிகள்லாம் இருக்காங்க, அந்த பத்துவாக்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது சலபிங்கிற பேரில். அப்போ இந்த சலபி என்ற ஒரு பேரில் இருக்கக்கூடியவர்களும் அவன் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு குரான் அது தடையாக இருக்கிறது. சலபி பெரியார் மூலானான்னு சொல்லிட்டோம்னா எந்த ரெஃபரன்ஸும் காட்ட தேவையில்லை, நம்ம நினச்சதை செய்யலாம், இப்படியான அடிப்படையில் இருக்கிறார். கடைசியில் இவர்களும் தங்களுடைய கூற்றைத்தான் மார்க்கமாக்குகிறார்கள். சரி இவன் என்ன செய்கிறான், சஹாபாக்களுடைய சிறப்பெல்லாம் எடுத்துக்காட்டி அவங்க ரசூல்லாவோட நெருங்கி பழகுனவங்க அதனால் பின்பற்றணும். ரசூல்லாவை நெருங்கி பண்ணவுன்னா பின்பற்றணுமா, மதிப்போம் ரசூல்லாவை நெருங்கி பண்ணணும் உண்மைதான், அதனால் பின்பு அவங்களுக்கு வகி வந்துடுமா, அவங்க மார்க்கம்னு சொன்னால செய்ய முடியுமா,
அப்போ சஹாபாக்களாக இருந்தவர்கள் ரசூல்கிட்ட பாடம் கற்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்க மாறி போனாங்களா இல்லையா? எல்லாருமல்ல, சிலர் போயிட்டாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்டாங்க சில பேர். அபூபக்கர் யுத்தமே பண்ணினார், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. யுத்த பிரகடனம், நீ எவனா ஜக்காத்து கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக போர் செய்வேன்னு சொன்னார். அப்போது அதை மறுத்து நிறைய பேர் முர்த்ததா வர இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் என்று அறியப்பட்டவர்களே ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்றுலாம் போயிட்டாங்களே, அப்போ எப்படி சஹாபியை பின்பற்றுற? சஹாபி மனசு தானப்பா, நல்லவராகவே அறியப்பட்டிருந்தார். ஆனால் மதிச்சுட்டு போவருக்காக துவா செய், அவ்வளவுதான். அவர் பேரில் சொல்றதுலாம் ரெக்கார்டும் கிடையாது. ரசூல்லாவுடைய வாழ்க்கை மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கா சஹாபி வாழ்க்கையெல்லாம். ரசூல் சல்லாசன் சொன்னாங்கன்னா தான் அக்பர் ஆணிவர் அறிவிப்பாளர்லாம் பார்த்து துல்லியமாக பார்த்து அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் நம்பகமானவர் பலவீன, இப்படிலாம் பார்த்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு ரசூலுக்கு இருக்கிறது. முதல்ல சஹாபி சொன்னதில் முக்காவாசி பொய், எந்த அறிவிப்பாளரும் இருக்காது. அதுபோக அவங்க தவறாகவும் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து வஹி தொடர்புள்ள உள்ள மாதிரி நடக்கவில்லை. சரி, நாங்கள் ரசூல்லா முகத்துக்கு பிறகு சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சாங்களா? செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் யுத்தம் செஞ்சாங்களா? செஞ்சுருக்காங்கல்ல. ரசூல் சல்லாசனம் மூத்தா போன பிறகு அலி ரலி அல்லாஹ்வுன் தலைமையில் ஒரு படையும் ஆயிஷா நாயகி தலைமையில் ஒரு படையும் சேர்ந்து போர் செஞ்சாங்களா இல்லையா? அப்போ சஹாபாக்களை பின்பற்றோன்னு சொல்லியில்லை, போர் செய்வோமா? நீ ஒரு வாழ்த்தி நானும் ஒரு வாழ்த்திட்டு வரவா? தவற செய்து விட்டார், அவ்வளோதான். போர் செய்வது கூட ரசூல்லா ஹஜ்ஜத்துல் விதாவில் எச்சரிக்கை பண்ணாங்க. லா தர்ஜு உபாதி குஃபாரா, எனக்கு பிறகு காஃபிராகி விடாதீர்கள். எதிரிப்பு பாலுக்கும் ரெக்காப பாலின், ஒருத்தர் கழுத்தை ஒருத்தர் வெட்டி செத்து போய் காஃபிராகிறாது என்னங்க? அப்போ ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கக்கூடாது என்று அவ்வளோ தெளிவாக கட்டளை இருந்தும் சஹாபாக்கள் மனிதர்கள், அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் அப்படி எடுத்துகிட்டு போகணுமே தவிர அதை சட்டமாக இருக்க முடியுமா? அது மாதிரி நம்மளும் இதெல்லாம் எடுக்க முடியும். நம்ம சகாபாக்கள் நான் திட்டலை அவங்களோட தியாகத்துக்கு, அவன் எல்லாம் மன்னிப்பான், அது அவங்களுக்கும் அல்லாவுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு போயிடணுமே தவிர அவர்கள் சொன்னது மார்க்கம் இப்படி ஆகும். குர்ஆன் விஷயத்திலே சகாபாக்களுக்கு எவ்வளோ பிழைகள் நடந்திருக்கிறது. இப்னு மசூதுன்னு பெரிய சகாபி, அவர் என்ன பண்ணுறாருன்னா குர்ஆனில் உள்ள கடைசி ரெண்டு சூறா இல்லைங்கிறார். 113, 114 இருக்க ஃபலக்கு நாசு இருக்கிற அது குர்ஆன் இல்லைங்கிறார். உலகமெல்லாம் சேர்ந்து குர்ஆன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவர் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யார்? மறுத்தார். அப்போ சகாபியை பின்பற்றலான்னு சொல்லி ஒருத்தர் மறுத்த ஒத்துக்குறீங்களா? ஏண்டா மறுத்த? சலபி, நான் சலபி, அவரை நான் பின்பற்றிக்கிட்டேன், அதனால் 112 சூறான்னு சொல்லலாமா? அப்போ யார் சொன்னாலும் என்ன வகி மட்டும்தான் மார்க்கன்னு நில்லு. சகாபி தப்பா செய்வார், குறை செய்வார். இன்னும் சொல்ல போனால் அந்த இப்னு மசூத் பெரிய சகாபி தொழுவும் போது ருக்கூக்கு போனோன்னு, நீங்கள் ருக்குவில் என்ன செய்வீங்க? கையினாலும் முட்டுக்கால பிடிப்பீங்க. ருக்குவில் நம்ம எப்படி செய்வோம்? முட்டுக்கால தானே பிடிப்பீங்க. ஒரு சகாபி இருந்தார், இப்படி இருக்கும் செய்வார், முட்டுக்கால் பிடிக்க மாட்டார். அவர் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும் செஞ்சால் கூட தட்டி விட்டு செய்யாது, அப்படி இப்படி செய்வார். ரசூலுல்லாஹ் மூத்துக்கு பிறகு அப்போ இது எல்லா சகாபாக்களும் அவர் காலத்தில் இருந்து மாற்றப்பட்டுருச்சுன்னு அறிவித்த பிறகும் கூட அந்த இப்னு மசூதுங்கிற சகாபி இந்த மாதிரி ருக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ சகாபி பின்பற்றுவோமே. நம்ம என்ன நினைக்கணும்? சகாபிகளை வந்து மதிக்கலாம், மதிக்கணும். அவங்களுக்கு துவா செய்யுங்க. அவங்க அன்னைக்கு ரத்தம் செஞ்சு தியாகம் பண்ணி இருக்காவிட்டால் நமக்கு இந்த மார்க்கம் வந்திருக்காது. பதில் உகது போர்க்களத்தெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா அவங்க தியாகம் சின்ன தியாகமா? 300 பேர் தான் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான வந்திருக்காண்டா, ஏற்று நிற்கிறதுக்கு தைரியம் வேணுமா இல்லையா? ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை, உடஞ்ச வாழையை வச்சுக்கிட்டு ஒட்டிய வயிறோடு போய் நின்று சாவு நிச்சயம்ன்ற நிலையில் போய் சண்டைக்கு போனாங்க. அப்படி இருந்து காப்பாற்றின இஸ்லாம் வந்துருக்கு. அந்த தியாகத்தெல்லாம் பாராட்டுங்க, அதுக்காக துவா செய்யுங்க. துவா செய்கிறது மதிக்கிறது அதெல்லாம் வேற. நம்ம வாப்பாவை மதிக்கணும்ல, மதிக்கணும், பின்பற்ற முடியுமா? வாப்பா மதிக்கிறேன்னா என்ன? பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கி கொடுக்கணும். பாப்பா என்ன செய்கிறாரு? நீ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீ நோம்பு வைங்கிறாரு, வா வைக்கலாமா? இது சொல்ல நீ யாரையான கேட்கணுமா இல்லையா? பாப்பா மதிக்கிற விஷயம் வேறு, மார்க்கத்தில் எதையாவது சொன்னால் இதை சொல்ல நீ யாருன்னு கேட்டணும். பாப்பா என்ன செய்கிறாரு? நீ மகாராஜ் நோம்பு வைங்கிறாரு, வைக்க மாட்டோம். பாப்பா போய் சாராயம் வாங்கிட்டு வர, வாங்கிட்டு வந்துடுவீங்களா? பாப்பா மதிக்கிறேண்டு. அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயங்களில் வாப்பாவுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ அந்த மாதிரி தான் சகாபாக்களுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ நம்ம வஹி மட்டும்தான் மார்க்கம், மனித கருத்து மார்க்கம் ஆகாது என்பது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தமே. முஹம்மது ரசூலுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அங்கேருந்து செய்தியை வாங்கி அவர் தான் தருவார். அவர் தந்தது எல்லாமே ஒரு சொந்த கருத்து கிடையாது, அவர் தந்த எல்லாமே அல்லாஹ்வுடைய கருத்து. அல்லாஹ்வுடைய கருத்து என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும். மற்ற எவனுடைய கருத்தை நீங்கள் பின்பற்றினாலும் ஒன்று, அவரை நீங்கள் அல்லாஹ்வாக்குறீங்க இல்லாட்டி ரசூலாக்குறீங்க. நான் ஒன்றை சொல்லி ஆதாரம் இல்லாமல் சொல்லி அதை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் என்னை எங்கே வைக்கிறீங்க? அல்லாஹ்வாக்குறீங்க.
அல்லது ரசூலாக்குறீங்க. எவ்வளோ பெரிய பாவம் இது. எந்த மனிதன் சொல்வதை கேட்பதாக இருந்தாலும் குரான்லேருந்து காட்டினாதான் கேட்கணும். ஹதீஸை எடுத்து காட்டி சொன்னால் தான் கேட்கணும். குரான் ஹதீஸ் இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு சொந்தமாக சொல்வாரேயானால் அது அவருடைய சொந்த கருத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தௌஹீத் ஜமாத் உலமாக்கள்லாம் சேர்ந்து பத்தவா கொடுத்து ஆதாரம் இல்லாமல் சொன்னார்களே ஆனால் அதை தூக்கிப்பிட்டு மிதிச்சுட்டு போய்க்கிட்டீங்க. ஏன் நாம் பின்பற்ற வேண்டியது குரானையும் ஆதாரப்பூர்வமான அதிசயம் தானே தவிர, குரானையும் குரானுக்கு மாற்றமாக இல்லாத அதிசயத்தானே தவிர இதுகளெல்லாம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படையை விளங்கி நடக்கக்கூடிய மனித கருத்து மார்க்கமாகாது என்று விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இருக்கிறது, மறுமை நாளில் நடக்கிறது அல்லாஹ் இப்போ நம்ம சொல்லித்தர்றான். சொல்லித்தர தேவையில்லை. எதுக்கு சொல்லித்தர்றான்? இப்படிலாம் சொன்னாலாச்சும் கவனமாக இருந்து செய்வாங்களா என்பதற்காக வேண்டி நாளை மறுமையில் நடக்கிற காட்சியை அப்படி கண் முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? யௌமத்து கல்லவு உஜூஹுகும் பின்னார், அவங்களுடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். சில ஆட்களை கொண்டு போய் நரகத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுறான். நாளை நடக்க போகிறதே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்வது நம்பி ஆகணும். என்ன சொல்கிறான்? யௌமத்து கல்லவு உஜூஹுகும் பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். புரட்டப்படும் போது அவனுக்கு தெரியுது ஏன் புரட்டுருந்து. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பார்க்குறான் யாரெல்லாம் புரட்டுறாங்க, யாரெல்லாம் அல்ல சொக்கத்தில் போகிறான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறான். யாழைத்தனா அத்தான அல்லாஹுவா அத்தான ரசூலா. ஆஹா, நம்ம அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ஏன் நரகத்தில் புரட்டப்படுறோன்ட்டு அவன் சொல்கிறான், விளங்கி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆஹா, நம்ம எதனால் இங்கே வந்திருக்கிறோம்? அல்லாஹ் சொன்னதை கே அத்தான அல்லா அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அத்தான ரசூலா ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே. அதை விட்டு என்ன பண்ணோம்? இன்ன அத்தனா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய பெரியவர்களையும் தலைவர்களையும் நாங்கள் பின்பற்றினோம். இப்போ அல்லலுன சபையில் அம்பிட்டு பேர் இங்கே அந்த வழி கெடுத்து விட்டானுங்களே, இங்கே கொண்டாந்து நரகத்தில் போட்டோமே எனக்கு புலம்பு வாங்கலாம். எப்போ போடுவோம்னா, அப்போ நரகத்துக்கு போகிறது காரணம் விளங்குதா? நரகத்துக்கு போனால் அல்லாஹ் சொன்னதை கேட்டால் சொர்க்கம், ரசூல் சொன்னதை கேட்டால் சொர்க்கம், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போட்டால் போட்டு புரட்டி எடுத்துருவான்ல. நரகத்தில் போட்டு மண்ணில் போட்டு புரட்டுறது இல்லை, நரகண்ட கற்பனை பண்ணிட்டு சேர்த்து அதை விளங்கணும். நெருப்புல போட்டு வதக்குறது, பெண்களுக்கு தெரியும் மீனை வதக்குவீங்களா போட்டு புரட்டி புரட்டி, அந்த மாதிரி எல்லாம் புரட்ட போகிறான் நெருப்புல போட்டு. யார? எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள், எங்கள் பெரியார்கள் செய்தார்கள் என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாதையெல்லாம் இஸ்லாமாக்கி, அவனையெல்லாம் அல்லாவாக்கி, அவனையெல்லாம் ரசூல் அந்தஸ்தை கொடுத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேலி கூத்தாக்கி, லாயிலாஹில் எல்லாமே அர்த்தம் இல்லாமல் ஆக்கி, முகமது ரசூல்லாவுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்கி போனீங்களே, அவனுக்குள்ள கெதி என்ன? இதுதான். அப்போ நரகவாசி இந்த முன்னோர்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், அவங்க முகங்கள் நரகத்திலே புரட்டப்படும். அப்போ சொல்லுவாங்க, யாழைத்தனா அத்தான அல்லாஹுவா அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, கேட்டிருக்க கூடாதா? நாங்கள் ரசூல் சொன்னதை கேட்டிருக்க கூடாதா? இன்ன அத்தனா சாதத்தனாவ குபரானா, எங்கள் சாதாத்துமார்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. ரப்பனா ஆத்திஹிம் லேஃபைன் மிரலதா, யாரில் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கொடு. யார் நம்ம இப்போ நரகத்தில் புரட்டுறோம் கேட்பானா? யாரில் அவங்க சொல்லுங்க, நாங்கள் வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு ஒன்று கொடுத்தா அஜரத்துக்கு ரெண்டு கொடு. ஒட்டுறா மட்டும் ரெண்டு இல்லை, அங்கேயும் ரெண்டு. இது சோத்து கொட்டுறா கறி கொட்டுறா வாங்கினார ரெண்டு, அந்த மாதிரி அங்கே போய் சொல்லுவான். எது கொட்டுறா மட்டும் ரெண்டு இல்லைடா, எதுவும் ரெண்டு. ரப்பனா ஆத்திஹிம் லேஃபைன் மிரலதா, யாரெல்லாம் இவங்களுக்கு ரெண்டு பக்கம் கொடுத்தேங்க, நல்லா போயிட்டு இருந்தவன் குரான்ட்டு போயிருந்தா நல்லா இருந்திருப்பேன். தௌஹீத் ஜமாத்துக்காரலாம் சொன்னானே, ஹதீஸும் சொன்னான், உள்ள கேட்காம போயிட்டோமே, ஆச்சர் சொன்னார் பெரியார் சொன்ன இப்படி புலம்ப போகிறோம் என்று. இப்போ நமக்கு சொன்ன மாதிரியே, நம்ம காலத்துக்கு சொன்ன மாதிரியே, நம்ம அஜர்த்துமார்களுக்கு சொன்ன மாதிரியே, அவங்க சொல்லி அவங்க சொல்ல கேட்டு ஏமாந்து போகிற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சொன்ன மாதிரியே இந்த வசனத்தை எல்லாம் அருளியிருக்கிறான். இதை விட என்ன வேணும்? இந்த ஒன்றுக்கு தான் அடி வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்கிறோம்? நீ எதிரிங்க இருக்க சொல்கிறோமா? அடிக்க அடிக்க அடின்னு ஏவி விடப்பட்டு அடிக்க வர்றீங்களே, உங்களுக்கு நன்மைக்கு சொல்கிறோம். ஏவி விடுறவன் உங்களை வழி கெடுக்கிறான், நீ நரகத்துக்கு போயிடாதே. நீ என்னை அடித்தாலும் நீ சொர்க்கத்துக்கு போகிற வழிக்கு தான் உன்னை கூப்பிடுவேன், நீ உதைச்சாலும் கூப்பிட்டே இருப்பேன். ஏன் நீ நாளைக்கு மறுமையில் போய் நின்று இது மாதிரி புலம்பி விடக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. முகமது ரசூல்லா என்ற தலைப்பு அதற்காகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அனிலுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்